சிவாஜி சாதகத்தில் படிச்சதில்ல அபூர்வ ராகம் அது போல் உண்டோகோ உன் பேர கூறினாக்க ஊர் மொத்த அதிர் நீ ஒரு ரஜினி மாதிரி முயற்சியில் கமலின் ஜாதினி பல பல பலே பாண்டியா பல பல பலே பாண்டியா எம்ஜிஆர் ஜாதகத்தில் பார்த்ததில்ல சிவாஜி ஜாதகத்தில் படிச்சதில்ல கைரேக பாட்டு கலங்கினானே நேத்து நம்மூரு ஜோசியம் தான் நெத்தி வேக பூத்து பல பல பலே பாண்டியா பல பல பலே பாண்டியா நீ பார்த்தா கூட டக்குதான் நீயும் மீண்டினா வீர கூட பிறகுதான் வெளியே பூனையா மூணி விலகி போன பிறகுதான் சரி நீ போனா பாதில கவுனாகாதோ மாவு விக்க நீ போனா காத்தடிக்கும் மழை பெய்யும் உப்பு வித்தா ஒன்போது கோள்களுமே சாதகதான் ஒரு ராசி உச்சம் உடம்பெல்ல மச்சம் உன்னோட பெருமை பேச பார்த்த வேணும் லட்சம் பலமுறை பூமி வேண்டியா படைச்சவன் பழனி ஆண்டியா பல பல பலே பாண்டியா பல பல பலே பாண்டியா பிடிக்காம போச்சே பாரேண்டா அணினி மேதும் கைப்பட்டா வயிறு சொந்து கட்டுடும் கால்குலேட்ட நீ தொட்டா தப்பு தப்பா கூட்டிடும் சந்திராயன் ராக்கெட் சிவகாசி ராக்கெட் ஆகாதோ வானவெளி மண்டலத்தை பார்த்து நிக்காதே விஞ்ஞானம் வழங்கணும்னா வாட்ச கையில் கட்டி எம்ஜிஆர் ஜாதகத்தில் பார்த்ததில்ல சிவாஜி சாதகத்தில் படிச்சதில்ல அபூர்வ ராகம் அது போல்வன் யோகம் உன் பேரை கூறினாக்க ஊர் மொத்த அதிரும் நீ ஒரு ரஜினி மாதிரி முயற்சியில் கமல் ஜாதி சொல்லுங்க அந்த பொண்ணை கடத்தணுமா போட்டு தள்ளணுமா தூக்குனா போதும்ல அப்ப ரேட்டு ஜாஸ்தி ஆகும் என்ன ரேட்டு ஜாஸ்தி ஆகும் போட்டு தள்ளதான ரேட்டு ஜாஸ்தி அது நார்மல் தாதாவுக்கு நம்ம ஃபேமிலி தாதா ஏகேபி வேற டைப் என்ன வேற டைப் அவர் ஜாலியா இருந்தா நாகேஷ் சீரியஸ் ஆனா நந்தியா Dark night.
night in Chennai City. And everybody's coming over here to party. Clear out the room, cause he's coming our way. Or else we'll put a bullet in your head today. Now pay up. Your time is up. I'm gonna say it just once. This is Kathy. This is NOSK 47. This is AKP. நவரத்ன மோதிரம் அவனை காப்பாத்திருச்சு, ஆனா அவனால நவரத்ன மோதிரத்தை காப்பாத்த முடியல. பெட்டி சம்மா வெயிட் ஆகுது, வெயிட் ஆன பாட்டி இருப்பாங்க பாஸ். பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே, ஒரு 40-45 கிலோ தான் இருக்கும். சரி, வேலை முடிஞ்சதும் சொல்லி அனுப்புறேன். ரொம்ப நேரமா நம்மளே ஃபாலோ பண்ணுகிறான். நீ போட்டு கொடுக்கற என்னடா வச்சுக்கிற? கண்ட இடத்துல எல்லாம் கை வைக்காதீங்க, கடுப்பாயிடுவேன். கொலை பண்ணும் அச்சு டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. சாவுக்கு எல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. சாவுதான் என்ன பார்த்து பயந்துட்டு இருக்கு. யாரா நீ? வாங்க சார், என் பேர் பாண்டியன். அப்படியா? உன்னை நாங்க பார்த்ததே இல்ல. போற பேசுறோம் தலைவா. அண்ணா விஷம் வச்சிருக்கானே? எதுக்குடா எங்களை மறைஞ்சு மறைஞ்சு பாத்துட்டு இருந்த? உங்களை பாக்கதான் சார் வந்தேன். என்ன விஷயம்? 10,000 ரூபாய் வச்சிருக்கேன், ஒரு கொலை பண்ணணும் சார். டேய் சுள்ளா, 10,000 ரூபாய்க்கெல்லாம் போன்ல லேசா மறட்டதான் செய்வோம், தூக்கணுமாம்ல. இது ஒரு நல்ல மர்டர் சார். என்னங்கடா எதையுமே சொல்லாம குழப்பறான்? ஏய் பொறுமையா சோதிக்கிற, அப்புறம் பிபி அதிகமாயே ஒன்னையே கொலை பண்ணிடுவேன். அதான் சார், அதேதான். என்னதான் சார் கொலை பண்ணதான் சார் கொலை பண்ணோம். சாரி சார், வடை திந்து போச்சு, வேற ஏதோ ஆர்டர் பண்ணவா? யோ என்னையா சொல்ற, மணி 7:30 கூட ஆகல. பரவாயில்ல விடுங்க சார், அது என் ராசி. நீ சும்மா இருப்பா, ராசி ஆகுது மண்ணாவது, வடை போறதுக்கு மாவு இல்லையா? இருக்கு சார், ஆனால பள்ளி விழுந்து. நீங்களே பாத்தீங்களா சார், இங்க எத்தனை தலை இருக்கு. இப்படிதான் சார், 7.5 மாசத்துல பிறந்த சாக கிடந்தேன். ஒரு தப்பான டாக்டர் என்ன காப்பாத்தி சரியா பழி வாங்கிட்டான் சார். என் தாத்தா பேரை வைக்கணும்னு ஆசைப்பட்டு என் பாட்டி என் காதல வந்து பாண்டியா பாண்டியான்னு 2 வாட்டி சொல்லி, 3வது வாட்டி சொல்லும் போது மாண்டியே போட்டாங்க சார். பாண்டியா என்ன சார், என் வாழ்க்கையோட 1 வயசு கதை கேட்கும் போது உங்களுக்கு இவ்வளவு கடுப்பா இருக்குன்னா நினைச்சு பாருங்க சார். நான் 25 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் முத ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பூனை குறுக்க போச்சு, சகுனம் சரியில்லை, தண்ணி குடிச்சு போடானாங்க என் அம்மா. அடுத்த செகண்டு தண்ணீர் லாரில அடிபட்டு என் கண்ணு முன்னாடியே அந்த பூனை செத்து போச்சு சார். அப்புறம் தான் தெரிஞ்சது பூனை என் லைஃப்ல கிராஸ் ஆகல, அந்த பூனை லைஃப்ல நான் தான் கிராஸ் ஆயிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா இருந்த என் பிரச்சனை நான் வளர வளர அதுவும் என் கூடவே வளர்ந்தது. நம்ம மாப்பிள்ளை பெரிய
பஸ்ஸையே ரெண்டா பிரிச்சிட்டியா? யார் லைஃப்லயும் வராத சீன் இல்ல சார். கேட்டீங்களா, பாமே வைக்காம பஸ் ரெண்டா போறதுக்குறா. அண்ணா இவன் மட்டும் ஆள் கோயிலாக போனான்னு வச்சுங்க, அல்வா மாதிரி சேர்த்துப்பாங்கண்ணா. எப்படி இப்பெல்லாம் ஏர்போர்ட்ல ஏகப்பட்ட செக்அப் கீது பாமுக்கு பத்தி நம்ம நேர்த்திட்டா வச்சுக்கோங்களா, பிளைட் டேக் ஆஃப்ல பேக் ஆஃப் தான். சரி சரி, அந்த பொண்ணை தூக்க சொன்னாங்கல்ல, அது 10 மணிக்கு பியூட்டி பார்லர் வருதான், மெசேஜ் வந்துக்குது, போய் தூக்கிடுங்க. சரி. வெள்ளக்காரன் வந்திருக்கான் இன்னைக்கு, பெரிய மீட்டர் தான். பியூட்டிஃபுல் மை டியர் கிராட்சன், என்னுடைய பெரிய புள்ள பேரா, தமிழ்நாட்டு மண் சாதாரண மண் இல்ல, எஸ் இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி சன், எத்தனையோ தியாகிகள் ரத்த சித்திர ரெட் சன், எஸ் சிவந்த மண். தாத்தா மன்னே வணக்கம், நிறைய தியாகிகளோட ரத்தம் இன்னும் காயாம ஈரமாவே இந்த மண்ணில இழுக்குது, இதை எடுத்து நெத்தில வச்சுக்கிட்டா நமக்கும் வீரம் வாண்டாலும் வரும். நான் மண்ணை எடுத்து நெத்தில வைக்கிறோம் என்னது வீரம் வரணும் பார்த்தாக்க அரிப்பு வருது. வாட்ஸ் தேர் அரிப்புனாயா, டிபி கேன்சர் கூட வரும். வாட் யூ மீன், எவனோ பான் மசாலாவை துப்பிட்டு போயிருக்கா, அதை எடுத்து நெத்தில வச்சிட்டு இருக்க. பான் மசாலாவா இது? அதெல்லாம் குப்பை தொட்டில துப்ப மாட்டாங்களா? Thank you so much, brother. அம்மா பாக்க வெள்ளக்கார தூரம் மாதிரி இருக்கே, எங்க இருந்து வர? லண்டன். ஓ, பேர் என்ன? லண்டன். என்னயா எதை கேட்டாலும் லண்டன் லண்டன்ங்கற? என் பேரே லண்டன் தான். லண்டன் கூட ஒரு பேர் வைப்பாங்க. உன் பேர் என்ன? திருப்பதி. திருப்பதி? திருப்பதினு ஊர் பேர நீ வச்சுக்கலாம், லண்டன்ங்கற என் ஊர் பேர நான் வச்சுக்க கூடாதா? நீ வெள்ளக்கார எப்படி உள்ள சோகா தமிழ் பேசுற? எங்க தாத்தா தமிழ்நாடு தான், இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது மவுண்ட் பேட்டன் பிரபுவோட மவுண்ட் ரோட்ல இருந்த எங்க தாத்தாவும் போய் அங்க செட்டில் ஆயிட்டார். அங்க லண்டன்லயே ஒரு பிரிட்டிஷ் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சார் ஐ அம் அன் இந்தோ பிரிட்டிஷ் கொலாபரேஷன். ஓகே சரி, அத்தோடு சென்னைக்கு எதுக்கு வந்தா? நான் லண்டன்ல ஒரு தமிழ் கேர்ல மீட் பண்ணேன், அவ பேர் வைஷ்ணவி. அவளை பிக்கப் பண்ணலாம் நினைச்சேன், பட் அதுக்குள்ள அவ அங்கிருந்து பேக்கப் பண்ணி இங்க வந்துட்டா. இங்க அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என் லவ் சொல்லலான்னுதான் வந்திருக்கேன். அவ்வளோ டக்கர் ஃபிகர் அது. யா, மை வைஷ்ணவி இஸ் அ டிவைன் பியூட்டி. வைஷ்ணவி, மை ட்ரீம் கேர்ள் வைஷ்ணவி. உனக்காக வந்தே என் வைஷ்ணவி, உனக்காக வந்தே என் வைஷ்ணவி. என்னோட பாஸ்போர்ட், வாலெட்ல பணம், டிரஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. அந்த பேக் எனக்கு வாங்கி குடு. Oh my god, jacket chain madre, jacket padada in the carry back balti adicha ya bag thookittu poiduche, vera bag illaya thora illa. Appo lover eppadi kandupidipa? Ava photo vetavara ipa engitt vera eduvume illa. Address aduvum theriyadu. Appo unu sei, what adutha flight pudichi London ke poidu. No, ide oorla irunde இவள நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேன். யாரையாவது டார்ச்சர் கொடுத்தாவது. யார டார்ச்சர் கொடுப்ப? வந்துட்டான். என்னடா பெரிய பேஜாரா போச்சு. அந்த பொண்ணு அங்க வராது பாஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கடா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் வரமாட்டானா? ஏன்டா பியூட்டி பார்லர் எந்த பச்சனா எரிஞ்சு போச்சா? சார், பொண்ணுங்களுக்கு என்ன பண்றது, சினிமால தான் பாத்திருக்கேன், இன்னைக்கு நேர்ல பாக்கணும்ச்சா இப்படி ஏமாத்திட்டீங்களே. எல்லா இவனால தான் பாஸ், இவனை பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களா, இவன் பேட்லக்கு நமக்கு தோத்துக்குச்சு. இது வரைக்கும் கட்டம் கட்டி எதுவும் மிஸ் ஆனது இல்ல, இவனால சனி பச்சை ஆயிடுமோன்னு பயமா இருக்கனே. டேய் சும்மா ஆ பண்ணுங்கடா. ஏண்டா பாண்டியனை சும்மா கலாய்க்கிறீங்க? பாண்டியா நீ உன தப்பா எடுத்துக்காதப்பா.
சார், என்னை பத்தி நல்லா பேசினாதான் நான் தப்பா நினைச்சுக்குவேன். இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு சார். இவங்க போனாங்க பியூட்டி பார்லர் இருந்தது, நான் போயிருந்தா பில்டிங்கே இருந்திருக்கும். சரி, உன் கதைக்கு வருவான். அப்புறம் என்ன, நீ இன்டர்வியூ போலியா? போனேன் சார். குமாரி என் வார்த்தை கடல் வெற்றி விட்டதே குமாரி. சரிங்க சரிங்க, நான் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டேன். என்ன, இன்டர்வியூக்கு போக முடியாது, பரவாயில்ல. ஐயோ, ஐ அம் வெரி சாரிங்க. வேணா ஏதாவது ஷோரூம்ல போய் ஷர்ட் வாங்கிக்கிறீங்களா? இருக்கிறது 100 ரூபாய் தான். இன்டர்வியூ போனா போதுங்க, ஒரு அழகியோட இன்டர்வியூவே கிடைச்சிருக்கு. இருங்க இருங்க, நான் பே பண்றேன். இல்லங்க, நான் கொடுக்கறேன். இல்ல இல்ல, நான் தரேன். நமக்குள்ள என்னங்க, நான் தரேன். இல்லங்க, இருக்கட்டும், நான் தரேன். அப்பா குடுத்துருங்க. இல்ல ப்ளீஸ், நானே தரேன். ஏ, நானே குடுக்குறேனே. சரி, நீங்களே குடுத்துருங்க. என்ன சீன் போறாங்கப்பா? ஓகேங்க, அப்ப நான் வரேன். சரிங்க. ஆல் தி பெஸ்ட்ங்க. பத்மாக்கு அங்கேயே வேலை கிடைச்சதால அவளை தேடி அலையிற வேலை எனக்கு மிச்சமாச்சு. என் ஃப்ரெண்ட் ராஜீவ் ரொம்ப அம்மாஞ்சியா இருப்பான். அட்லீஸ்ட் அவன் பக்கத்துல நிற்கும் போது நான் கொஞ்சம் நல்லா தெரியவேனா, அதனால தான் பத்மாவை பார்க்க போகும்போதெல்லாம் அவனை கூட கூட்டிட்டு போவேன். பிள்ளையாருக்கே டெய்லி தேங்காய் உடைச்சா எப்படி மாப்ள பட்டு நான் விட்ட மேட்ரோட? இல்ல மச்சி, ஹார்ட்ட உடைச்சிட்டானா? டேய், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? அவன பார்க்கும் போதெல்லாம் எப்படி வெட்கப்பட்டு சிரிக்கிறா. அப்படி எல்லாம் பண்ண மாட்டா மாப்ள. பரவாயில்லடா, நீ கூட ஆளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஏய், எதுவும் தப்பாயிடாதுல்ல மச்சி. அவன் முதல்ல ஐ லவ் யூ சொல்லிட்டா போச்சு, நீ முதல்ல முந்திக்கோ, தைரியமா சொல்லு. நான் லெட்டர் கொடுக்க போறேன்டா. லெட்டரா மச்சி? நான் பேசுறப்பவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றவன்டா. நான் ஏதோ சொல்ல, அவ ஏதோ புரிஞ்சுக்க. இதுக்கடா வம்பு, லெட்டர் எழுதி நாளா மடிச்சு கொடுத்தா அவ பிரிப்பா படிப்பா? என் மனசு புரிஞ்சுப்பாடா. நல்ல முடிவா சொல்லு. புரியுதா? இவன் உள்ள இருக்கானா? என்ன
ராஜீவ், பத்மா. அடியாத்தாடி நீ போகும் பாதை எங்கே பொன்மானே, அடியாத்தாடி. சாரி மச்சி. சாரி பாண்டியா. போனால் போகட்டும் போடா, அதுல இருந்து யாராவது சாரி சொன்னாலே எனக்கு செம்ம கோவம் வரும். சாரிப்பா. அண்ணே, வாத்தியார் தோட்டமா பள்ளிக்கறிய தோட்டுக்குறா. ஏய் ட்ரிப்படி, எதுக்காக என்ன தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்க? தோரா, பிகர்னா ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்க்க தியேட்டருக்கு வந்திருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்லையா? இல்ல. அப்போ இவங்க யாரு? என் குட்டி. ஓ சாரி. யாரு? ஆயிரத்தில் ஒருவன். ஓ, குவைட் இன்ட்ரெஸ்டிங். அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஆஃபர், ராங் கனெக்ஷன். நோ, திஸ் இஸ் எ டைம் பாஸ். டைம் பாஸ். கிராட்சன் ஒருவருக்கு ஒருத்திக்கிறத உலகத்துக்கு சொல்றது டப்பாளுகதான். யா சிரிக்கிறா? சோ கன்ஃபியூசிங். ஏய், அவர் நல்லா இருக்காருல்ல. அப்படி பாவி. This is AKB. டேய், பார்சல் பக்கா இருக்கணும். இது கொஞ்சம் ரப்சரான ஏரியா. அண்ணா, நாங்க அந்த ஓடி புடிச்சுல இருக்கோம். இது என்ன பிஸ்கட்? டேய், பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கும். பசங்களுக்கு விஜய் ஞாபகம் எல்லாம் வந்துடும். எவனா குறுக்க வந்தாலும் யோசிக்காதீங்க, போட்டுன்னு போட்டு தூக்கிருங்க. ஓகே பாஸ். சார், எவன் எவனையும் போட்டு தள்ள சொல்றீங்க? உங்க கூடவே இருக்கேன், என்ன கொஞ்சம் கவனிங்க சார். பட்டுன்னு போட்டா பொட்டுன்னு போயிடுவேன் சார். இன்னொன்னு கமிட் பண்ணவே இல்ல, அப்புறம் இப்படி கண் எடுக்கிறதா? ஒரு பாப்போம். How can this be so confusing? Sir, excuse me. Yes? In Parathla, hero cycle kadadana vachirkar. Ama. Avar eppadi Switzerland poi song paadraar? Yo, adu appadiya? Aala paaru. So confusing. Where is my girl? Let's find her. Ivadana, naan mic spray adikira, nee pottalam kattu. வருது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பத்தத்தல்ல டீ குச்சிடுகிறா. தட்ஸ் ஓகே, பட் கப்ல இருக்கிற டீ ஷர்ட்ல கொட்ட கூடாதுன்றதுக்காக தான் கப் பாட்டம்ல சாசர் வச்சு நாம குடிக்கிறோம். நீங்க சாசர்லயே டீய ஊத்தி சீசர் மாதிரி குடிக்கிறீங்க. ஓகே, சீசரே தான். இந்த லண்டன்ல சிங்க எப்படி வந்தா? பிளேட் பார்ட்டி இஸ்கே பாயிர வேண்டியதான். ஐயோ சாரி. By the rivers of Babylon, there we sat down. Excuse me. எங்க போனான் தெரியலடா. பாஸ், என்னடா ஃபிகர் எஸ்கேப் ஆயிடுச்சு பாஸ். பிக்கப் பண்ண வேணா, பீலிங்ஸ் காட்டுடா. மொக்க பாண்டியா, ரகசியம் பேச போறோம், காதை முடிக்க. அண்ணா, முதல்ல அந்த நாதாரியை போட்டு தள்ளுங்கண்ணா, அப்பதான் நம்ம டைம் சரியாகும். நம்ம கிட்ட வரவெல்லாம் அட்டுன தான் போட சொல்லுவான். இவன் ஒருத்தன் தான் வித்தியாசமா, அவனே போட சொல்றான். ஒரு பாப்போம் என்னவோ. சரி பாண்டியா, பேசி முடிச்சுட்டான், காதை ஓபன் பண்ணு. அப்புறம் பாண்டியா, உன் மேட்ருக்கு போமா? அப்பெல்லாம் நான் ஊத்தி கிச்சு அப்செட் ஆனதே இல்லை சார். மறுபடியும் மறுபடியும் சாம்பல் இருந்து எழுந்திருக்கிற ஃபீனிக்ஸ் பருவ மாதிரி ஃபீனிக்ஸோட பறந்தேன். வீட்டே அடமானம் வச்சு சொந்தமா கடை வச்சு கொடுத்தாங்க. வியாபாரம் சூப்பரா போயிட்டு இருந்தது.
முதலாளின்னு கூப்பிடு நாலு பேரு, உழைப்பாளின்னு வீட்டுல நல்ல பேரு. இப்படியே நான் சந்தோஷமா இருந்தப்பா. வாங்க சார், வாங்க, நீங்களும் வாங்க சார். என்ன சார் வேணும்? மேங்கோ, ஆப்பிள், அண்ணாச்சி? அண்ணாச்சி வாங்க, உள்ள வாங்க. அதுக்குள்ள கண்ணா மேப்பாடு. யோ, நான் ஓ மேப்ப கேக்கல, இந்த ஏரியா மேப்பாடு. சார் அப்படி கொஞ்சம் உட்காருங்க. மாதுள பப்பாளி, ஆரஞ்சு, கமலா. ஏ கமல கண்ணா, ஏ எவ்வளவு நிலம் இருக்கு பாரு. ஏனா ரோட் அங்க வர போறது இருக்கு. ஆமா அண்ணாச்சி, 7.5 உனக்கு இல்லப்பா, இந்த ஏரியாவுக்கே. அப்ப இடிச்சிட வேண்டியதா? அப்ப அடிச்சிட வேண்டியதா? இதுலயே இரு, உனக்கு பங்குதாரம் இல்ல. யோ எங்கயா ஜேசிபி சார்? எல்லாம் ரெடி சார், இப்ப வந்துருங்க சார். விஷயம் ரோட அகலப்படுத்த போறோம், புதுசா ரெண்டு பாலம் வருது, அதுக்கப்புறம் கூட்ட நெரிசலே இருக்காது சார். இப்பதான் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அதுவும் கந்து வெட்டிக்கு வாங்கி இப்ப போய் இடிக்கிறேன்னு. இது என்ன கேணத்தனமா இருக்கு? நாங்களே உலகவங்கில கடை வாங்கித்தான் பாலம் கட்டுறோம். எத்தனை கோடி தெரியுமா? நீ அடிச்சதா? எங்கயா ஜேசிபி ஓடிட்டு இருந்த பாண்டி பழக்கடை போண்டி ஆயிடுச்சு. மலையில இருக்க யாருக்கும் தெரியாது நினைச்சாலும் பணம் போனா தாண்டா அழனும், பணம் போனா கண்டிப்பா திரும்பி வரும். இடிக்கு போற இடத்த ஏமாத்தி என்கிட்ட வித்துட்டான். எங்க போறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியலனே. அதான்டா குழப்பமா இருக்கு. பிரச்சனை ஒன்ன தேடி வருதா, இல்ல நீ பிரச்சனை நாடி போறியா? நாடி வருபவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி சொல்லுவதுதான் நாடி ஜோசியம். இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் மாமுனிவர்களால் எதிர்காலத்தில் பிறப்பவர்களை பற்றியும் அவருடைய எதிர்காலத்தை பற்றியும் ஞான திருஷ்டியால் கண்டு காலத்தை கணித்து ஓலைச்சுவடியில் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது. கட்ட வரல கொண்டாங்க. தென்மண்டலம் தன்னை ஆண்ட பெருமகனின் நாமம் கொண்டவனே. ஐயோ கரெக்டா சொல்றீங்க சார். இவன் பேர் பாண்டியன் சார். அப்பா பேரு திருமால் வெங்கடேசன் கோவிந்தன். இது ஏதாவது ஒண்ணு கோவிந்தன். இனிமே உங்களை பத்தி படிக்கிற கேளுங்க. நீங்க குறப்பிரசவத்துல பிறந்திருக்கணுமே, உங்களுக்கு வியாபாரத்துல நஷ்டம் வந்திருக்கணுமே. ஆமாங்க. காதல் கைகூடாம போயிருக்குமே. ஐயோ ரொம்ப கரெக்டுங்க. வேலை செய்யறதுக்கு ஒரு வாசல் உங்களுக்கு திறந்திருக்காத. சரிதாங்க, சரியா சொன்னீங்க. என்ன யோசனை? உங்க எதிர்காலத்தை பத்தி தானே படிக்கிற கேளுங்க. ஏன் சார் அழுவுறீங்க? தயவு செஞ்சு மறைக்காம சொல்லுங்க. அதுவா வேணா பண்ண சொல்றீங்க? உன் ஜாதகத்தை எழுதும் போத என் புப்பாட்ட பாதிய செத்து போயிட்டாரா? விட்டு சித்தா நோய் விட்டு போன்னு சொல்லுவாங்க. எனக்கு சித்தி சித்தி போதே போச்சு. சிரிக்கிறேனா சிரிக்கிறேனா சிறுபு மட்டும் வருதுல. அழுவுறேனா அழுவுறேனா அழுக மட்டும் வருதுல. சிரிக்கிறேனா சிரிப்பு மட்டும் வருதுல. அழுவுறேனா அழுவுறேனா அழுக மட்டும் வருதுல. பொதுவா என்ன பத்தி உங்ககிட்ட என்ன சொல்ல, ரெண்டும் கெட்டாரா? மெதுவா ஏத்துக்கிட்டு ஊத்துக்கிட்டு மெட்டு படி தகதிமே தகதிமே தக தாளம் போடு. சிரிக்கிறேனா சிரிக்கிறேனா சிரிப்பு மட்டும் வருதுல. அழுவுறேனா அழுவுறேனா அழுக மட்டும் வருதுல. மேலே எழுதி வச்சா குடிதான் குடிய கெடுக்கும்னு
வாட்டர் தான் அடிச்சு தெரிஞ்சுக்கிட்ட குடிதான் நட்பை வளர்க்கு முன்னு. மீன் வாழ நீர் வேணும், அட நான் வாழ வீர் வேணும். அது மட்டும் இல்லாம போனாக்கா துடியா சோக்காக இருக்கும் சுண்டி சோறு. சுட சுட குடிச்சுக்க கருவாட்ட கட்டிச்சுக்க அடிச்சது சரக்கு தான் ஏறும் பாரட்டா. போதும் ஓர் மூணு கிளாஸ், நானும் நீயும் ஓர் தேவதாசு. மாலை வேளை நாம் தண்ணி பேசு வாழ்வே மாயம். பாடலாம் பாடி ஆடலாம் ஏறி இன்று ஏறும்பாறு போதலாம். சிரிக்கிறேன் நான் சிரிக்கிறேன், ஆனா சிரிப்பு மட்டும் வருதுல. அழுவுறேன் நான் அழுவுறேன், ஆனா அழுக மட்டும் வருதுல. உனக்குள்ள அறிவுக்கு ஐன்ஸ்டைன் சரண்டர் தான். விஸ்கி பாட்டல் ஓர் புத்தகம் தான். யாரோ ஓர் உத்தமம் தான். உள்ளே பார்த்தா புல் தத்துவம் தான். தீர்த்தம் நானும் நீயும் ஓர் சாமியாரு. நமக்கு இல்லை ஓர் மாமியாரு. நம் போல் சுத்தும் இந்த பூமி பாரு. ஓரை மேலை நீ சரிகம பதனி சரங்களை படிச்சிடு. இவனையும் அவனையும் பார்த்து அடிச்சிடு. என்ன சொல்றது சார், நாளைக்கு நல்லா இருக்க போறோம்னு நம்பிக்கை கொடுக்கறதே ஜோஷியர் தான். இந்த ஜோஷியர் லைஃப் என் ஜாதகத்தை எழுதும் போது புட்டுக்குச்சு. அப்புறம் என்ன வாழ்ந்து எங்கேயாவது அடையாளம் தெரியாத அனாதம் பொண்ணும் கிடைச்சா அனைக்கும் அது நானாதான் இருக்கும். அது கொலையா தற்கொலையான கேஸை நோண்டிக்கிட்டு இருக்காம என்ன அடக்கம் பண்ணிடுங்க. இதுதான் என்னோட கடைசி ஆசை. இப்படிக்கு வாழ விரும்பாத பேட் லக் பாட்டி. நான் தோல்வியை சந்திச்சிருக்கேன், விட மாட்டேன், சாகிற வரைக்கும் விட மாட்டேன். நம்ம ஊர்ல ட்ரெயின் லேட்டா வந்தாலும் கட்டாயம் வரும். வெயில் ஓவரா இருக்குல்ல, யாரா சாவுகிறாக்கி
கவலையே படாத, நம்மளுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் அவங்க மேல ஏத்துறதுக்கு அப்புறம் தானே நம்ம மேல ஏத்த முடியும். ஆனா உற்றுவோமா இல்ல ஏத்திடுவாங்களா இல்ல ஏத்திடுவாங்களான்னு கேக்குறேன். இதே கேப்ப விட மாட்டோம், விட மாட்டோம், விசாரணை இல்லாம இப்படித்தான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி மொழி வரக்கூடாது போராட்டம் பண்ணோம். நடந்து வரைக்கும் உள்ள இல்ல இப்படியே புளிய கிட்டே தெரியுங்க. யோ யாயா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? போலீஸ் போலீஸ் வெளியில போய் எனக்கு பொழைக்கவும் தெரியல, சாகவும் முடியல சார். அதான் வீட்லயே முடிச்சுக்கலாம்னு முடிவெடுத்தேன். டிஸ்டர்பன்ஸ் வராது பாருங்க. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா கீழே வந்துட்டாங்க. நீ கீழே வந்தா ஏதாவது ஆயிடும்னு அப்பா உன்னை கீழே வரவேணான்னு சொல்ல சொன்னாரு. சரி போ, வரமாட்டேன். உங்களுக்கு கடைசி பையன் ஒருத்தர் இருக்கான்ல? ஆமாங்க, ஆபீஸ் போயிருக்கேன். உனக்கு மட்டும் என்ன வயிறு எரியுதுடா? நீ இருந்தா எதுவும் விளங்காது. உங்க அப்பா உன கீழே வரவானு சொன்னாரு. என் பொண்ணோட கல்யாணத்தையே நிறுத்திட்டியடா. உன்னை பார்த்தா அருவறுப்பா இருக்குடா. ஏடா தற்கொலை படிக்கணும்னு முடிவு பண்ணிய, அதையாவது உருப்படியா பண்ணியாடா. அப்புறம் சார் நான் என்ன ஆய வடை சுட்டு கதையா சொல்லிட்டு இருக்கேன்? அப்புறம் அப்புறம் கீர மாத்தி போடுறீங்க. அப்புறம் என்ன சார் இந்த எண்டு தான்? சரி நான் தீர்த்து கட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கட்டுறேன்னு சொன்னேன். பிரச்சனையே வாழ்றது தானே சார். சரி கண்ண முடிக்கா அச்சிடுறேன். உங்க அச்சியாசு என்ன? சாகரம் தான் சார். என்ன சார் மிஸ் ஆயிடுச்சா? இப்ப தைரியமா சொல்லுங்க சார். முடியலடா, என்னமோ தடுக்குது. பாத்தீங்களா சார், யோசிக்காம சொல்ற நீங்களே என்ன சொல்லும்போது இவ்வளவு யோசிக்கிறீங்க. இதுதான் சார் என் பேட் லக். என்னடா பண்ணியா? உன்ன எதுக்கு நான் கொலை பண்ணனும்? ஒண்ணு நீ எனக்கு எதிரியா இருக்கணும், இல்ல நான் மர்டர் பண்ற ரேட் 5 லட்சம் ரூபாய் நீ கொடுக்கணும். சார் அதான் 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன்ல சார். எனக்குன்னு ஒரு தொழில் தர்மம் இருக்குறா. நீங்க இவ்வளவு கொலை பண்றீங்க, ஒரு கொலை ஃப்ரீயா பண்ண கூடாதா சார்? விடுங்க சார், நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். இருறா, என் கஸ்டமர் இன்னொருத்த கையில போட்டுருவோனா உன்னை போட்டு தள்ளுறேன். இதுக்கு தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு, உன் சாவு கரண்ட் கம்பியில அடிபட்டு செத்து போற காக்கா மாதிரி சைலண்டா இருக்காது. உலக தொலைக்காட்சியே பேசுற மாதிரி ஓஹோன்னு இருக்க போகுது. எப்படி சார்? ஒரு 10th நேதாஜால நேஷனல் லெவல போலீஸ் கான்பரன்ஸ் நடக்கும் போது அது நடந்தா சிட்டில என்ன மாதிரி தல தாதான்னு சொல்லி யாரும் போட்டு நடத்த முடியாது. அது எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தோம், கரெக்டா நீ வந்து மாட்டீங்கன்னு. புரியல சார். பாண்டியா வர 10th உன்னை மனித வெடிகுண்டா மாத்தி அங்க அனுப்ப போறேன். ரிமோட்டை தட்டா போதும், நீ க்ளோஸ். இல்ல சார், நான் மட்டும் சாகணுங்கிறதா ஆசை. நான் மனித வெடிகுண்டா போனா என்னால பல பேர் சேர்த்துருவாங்க. சேச்சா, மீட்டிங் 6 மணிக்கு தான், நீ 4 மணிக்கு போய் தனி ஆளா சாவ போற. பெருசா ஒரு சீனா போட்டா மீட்டிங் கேன்சல் பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான். அப்ப சரி சார். சரி இந்தா இந்த டெபிட் கார்டை வச்சுக்கோ. இது எதுக்கு சார்? 10th சாவ போற, அது வரைக்கும் ஜாலியாடுறா. பாண்டியா வாழணும் வாழணும்னு ஆசைப்படுறவங்களாம் தன தனம் செத்துனுக்கிறானுங்க. முதல்ல உன் பிரச்சனையை கொள்றேன், அதுக்கப்புறம் உன்னை கொள்றேன். சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்றாங்களே அது எங்க இருக்குது? மரணத்துக்கு போறதா இருக்குது. ஆண்டா பாண்டியா, இந்த நிமிஷத்துல இருந்து வாழ்க்கையை சந்தோஷமா பாக்க ஆரம்பி. அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாரையும் சந்தோஷப்படுத்த. பீஸ்ஃபுல்லா வா, பீஸ் பீஸா போயிடு. சரி சார். இதுல 25 லட்சம் ரூபாய் வரல நீ செலவு பண்ணிக்கலாம். 25 லட்சமா? எனக்கு எதுக்கு சார் அவ்வளவு பண்ணும்? சும்மா இல்ல, போலீஸ் மீட்டிங் பிரேக் பண்ணா எனக்கு 1 கோடி ரூபாய் தருவாங்க. உனக்கு 25, எனக்கு 75. எல்லாம் பிசினஸ் தான் பாண்டியா. அப்ப சரி சார். 10th இந்த கார்டு எக்ஸ்பயர் ஆயிடும், நீயும் எக்ஸ்பயர் ஆயிடுவ. Do-d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 o
கண்ணோடு இல்லையே கண்ணீரின் திவலைகள் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி நெஞ்சோடு இல்லையே நான் கொண்ட கவலைகள் ஹாப்பி என்றுமே ஹாப்பி உனக்கு எது சரி அதே அனுசரி தினசரி ஹாப்பி பறவை போலே நான் ஹாப்பி சோ ஹாப்பி வான்வெளியின் மேலே நான் ஹாப்பி ஐயோ ஹாப்பி சுடிதார நிலவு சுகநாப பிடிச்சுட்ட ஹாப்பி ஐயா ரொம்ப ஹாப்பி பிடிச்சிட்டேன் பாத்தியா கடையில டைம் இங்க குறைச்சாச்சு ஹாப்பி ஒரு ஹாப்பி இருக்கின்ற வரை இளமையின் மழை தினம் தினம் ஹாப்பி சூப்பர் ஸ்டார் படத்து ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டு ஹாப்பி கண்ணா ஹாப்பி ராம் ரஹீம் நாங்கதான் என்றுமே ஒன்றுதான் ஹாப்பி நாங்க ஹாப்பி ஏறினாரும் என்ன இறங்கினாரும் என்ன எனக்கு என்ன ஹாப்பி அழுக்குல குளிக்கிறேன் படிக்கத்தா ஹாப்பி ஹாலிவுடா கோலிவுடா நான் தொடாத நடிகையா ஹாப்பி மச்சி ஹாப்பி டென்ஷன்கள் எதற்கும் பென்ஷன்கள் கொடுத்திடு ஹாப்பி ஆல்வேஸ் ஹாப்பி ட்ரெஸ் கோட் இஷ்டம் போதாண்டரம் ஹாப்பி நம்முடைய சேட்டன் பொழப்புதான் ஹாப்பி சிம்பிளி ஹாப்பி பிசினஸ் அடிபொளி பெட்ரோல் வேணாம் டீசல் வேணாம் ஏ வண்டிய உழப்புலதான் எனக்கு என்ன பயமா எதிர் நீச்சல் அடிப்பவன் ஹாப்பி ஜெயித்து விட ஹாப்பி என்னோடு கணக்கை நான் தானே முடிப்பவன் ஹாப்பி ரொம்பவே ஹாப்பி நினைக்கின்ற தடம் நடக்கட்டும் மனம் பிறகல ஹாப்பி ஹாப்பி தென்னை மரம் தாட்டிதான் தேங்காய் விழுந்ததா என்ன பார்த்தா என்ன அர்னால்டு மாதிரி தெரிஞ்சு பரவாயில்லையே
எனக்கே பெருமையா தான் இருக்கு. உன் பெருமை எல்லாம் போதும், கண்ணாடி உடைச்சதுக்கு பதில் சொல்லு. மேல அந்த குண்டா போடுறான், அது கேட்கவே ஆள் இல்ல. தேங்க விழுந்ததுக்கு தீ குளிக்க முடியும். கண்ணாடி உடைச்சு திமிர வேற பேசுறியா? எங்க தாத்தா யார் தெரியுமா? உன் தாத்தா யாருன்னு ஆராய்ச்சி பண்ணலாம் எனக்கு நேரம் கிடையாது. என்ன நடந்துச்சு நம்ப மாட்டாரு. நீங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன், தயவு செஞ்சு கொஞ்சம் வாங்களேன். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் தான் பாத்தேனே, மாடு பத்தி மரத்துல தேய்ச்சிட்டு இருந்தேன், ரொம்ப பிஸியா. பொதுவா அழகான பொண்ணுங்க உதவி கேட்டா தமிழ்நாடே வரும். இந்த பாண்டிய வர மாட்டானா? வா போலாம். நீ சொல்ல. நான் மாட்டே. நீ சொல்ல. நீ தான் சொல்லணும். நான் எதுக்கு சொல்ல? நீ சொல்ல. அதுதானே வந்திருக்கேன். ஓட்டேனா சார், எல்லா தப்புக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிக்கணும் சார். என்ன போறா? நீ சொல்லு. எல்லா நியாயங்களும் தெரியும், எல்லா தர்மங்களும் புரியும், அடக்கமாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்கான். உங்க ரெண்டு பேரு காம்பினேஷன் சூப்பர். ஐயோ தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நோ, வீடு தேடி வந்துட்டான் பாவம். லவ் பண்றதுல தப்பே இல்ல. மத்த பணக்காரங்க மாதிரி பிளாங்க் செக் கொடுத்து என் பேத்திய மறதுன்னு சொல்ல மாட்டேன். என் கால்ல விழுந்துட்ட, இனிமே இந்த சொசைட்டில நீ நிமிந்து நிக்கணும். சார், நீங்க கல்யாண பத்திரிகை அடிக்கிறது முன்னாடி என்ன ரெண்டு வார்த்தை பேச விடுங்க. டவுரியா? நோ சான்ஸ் அட் ஆல். ஐயோ சார், சொல்றது கேளுங்களேன். எல்லாரும் தேங்காய உடைப்பாங்க, ஆனா ஒரு தேங்காய் உங்க கார் கண்ணாடி உடைச்சிருச்சு. அது நேர்ல பார்த்தா விட்னஸ் நான் தான். நீங்க திட்டுவீங்கன்னு வைஷ்ணவி தேம்பி தேம்பி அழுதா. அது சொல்லுதான் வைஷ்ணவியோட வந்தேன். தயவு செய்து திட்டாதீங்க. என்ன கேட்காம கார் எடுத்த இல்ல பாரு, எவ்வளவு ப்ராப்ளம். சரி சார், நான் வரேன். நோ 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 நோ, உட்காருப்பா. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு கப் காபி கூட சாப்பிடலன்னா எப்படி? தாத்தா, அவர் ரொம்ப பிஸி மேன். தேங்க்ஸ் பாண்டியா, பை. பரவாயில்ல, தாத்தா சொல்றாருல்ல, காபி சாப்பிட்டு போறேன். ருக்கு, என் சார்ஜர் எங்க? ரூம்ல இருக்குமா? அப்புறம் போன் எங்க வச்சு சார்ஜர் கேட்டா? லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டேன். ஒரு முயற்சியில இருக்கேன், 10ஆம் தேதி ரிசல்ட் கிடைச்சிரும். அது வரைக்கும் பயங்கர பிஸி. ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். நீ நினைக்கிறது போல நடக்கட்டும். தேங்க்ஸ் சார். சரி பை. போயிட்டு வாப்பா. My dear Vaishnavi, where are you, my darling? Ekumar fulla sutiyaachu. Inda ponna engeyum kaanum. Da madu vada saapdu. What vadai? Madu vadai. Madu vada. That means soft ah irukum. Oh, I see. But ella vadaliyum central la yen vote irukku? Dara, romba varshama vote podranga. Adha enakku edhukku theriyadhu. But enakku theriyum. Yeah. Spoon use pannaama finger ulle uttu eduthu saapidalam. Aha. வெள்ளகாரம் வெள்ளகாரம் தாயா. தேங்க் யூ. ஆஹா சூப்பர். மெடு வடையா? இல்ல, போட்டாவில் இருக்கிற பிகரஸ் சொன்னேன். வாட்? செம கட்டியா இருக்க. உனக்கு குறக்கட்டாலன்னு சொல்லுதுறேன், நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். இடியட், she is my love. How dare you pass a filthy comment on her? உன்னை என்ன பண்ணே பார். ஹலோ பாவி. I am sorry bro. I am very sorry. அப்போ இது மெது வடை இல்லை? Strong vadai, it's a weapon. Go to doctor, I'm sorry. Arjun sariya kekala iriya area la irundha aal kooptu varra. What? What area? Aal kooptu varren. That means one achi sunnam thara upranga nu artham. Is it? Enga thaduvanga? Vaam kochal perum kochal irukke thara kushtu vaasikiram pola. Nilavil thanneer vinjani thagaval paariya nilavula thanneer iruka reel urranga. No reel, no reel, it's true. Nilavula unmaiye channi iruke meyaluma. தண்ணி மட்டும் இல்ல, நெருப்பு பருப்பு ஆயில் எல்லாமே இருக்கு. என்ன தர குழப்புற? எல்லா நெருப்பு பருப்புல இருக்கா எப்படி? ஆமா, நிலாவில ஆயா வட சுடுதுன்னு சொல்றது நீங்க தானே? இப்பவும் சுடுதா? டெய்லி தான் சுடுது. அம்மாவாசை நீங்க மட்டும் ஹாலிடே. இஸ் இட்? அப்போ வெங்காயம் பருப்பு ஆயில் இல்லாம எப்படி ஆயா வட சுடு? சூப்பர் தர. நிலாவில தண்ணி இருக்கு, சரி காத்து இருக்கா? ஷூர் இருக்கு. இல்லாட்டி ஆயா செத்து போயிருக்குமே. கண்டினியூஸ்லி வடை சுட்டுதுன்னா அப்போ அங்கே காத்து இருக்குன்னு தானே அர்த்தம். இது தெரியாம இவ்வளவு காலமா இருந்துட்டவே. Look at this. எமோஷன் ஆனா மனுஷனுக்கு பேலன்ஸ் போயிடுது. திருப்பதி கொஞ்சம் இன்ஜின் ஆயில் கொடுப்பா. நேத்தன குத்தான், அது காலி ஆயிடுச்சுப்பா. ரப்சர் ஆகும். வைட் வைட் வைட், இன்ஜின் ஆயில் ஏன் கேக்குறான்? அவனும் ஆட்டோ ஓட்டுறானா? வடை சுடுற ஆயில் காலி ஆயிடுச்சுன்னா இன்ஜின் ஆயில் தான் சுடுவான். இன்ஜின் ஆயில கூட வடை சுட முடியுமா? இப்ப சாப்பிடுறிய, இதுவே அதுல சுட்டத்தான். வயிறு குழுங்குது. அச்சோக்கு ஊற்ற ஆயில ஊத்துனா
ஆட்டோமேட்டிக்கா கொள்ளுங்க அம்மா என்ன பண்ணும் ஐயோ என்னாச்சு நீங்களே பாருங்க என்னங்க இது வீடே டோட்டலா மாறி இருக்கு பூட்ட வீட்டுக்குள்ள இவ்வளவு பொருள் எப்படி வந்தது ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்கம்மா ஏற்கனவே உங்களுக்கு ஹை பிபி இதெல்லாம் நான் தான் வாங்கி வச்சேன் நீயா ஏ நம்ப முடியலையா அது இல்ல பாண்டியா ஆனா இதெல்லாம் நீ வாங்கி போட்டேன்னு சொல்ற பத்தியா அதுதான்டா எனக்கு அதிர்ச்சியா இருக்கு என்னம்மா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கா அம்மா அது இல்ல இதுல நீ அப்பப்ப புலம்பிய அதெல்லாம் நான் மனசுல வச்சிருந்தேன் இன்னைக்குதான் அதுக்கு வசதி வந்திருக்கு சரிடா இந்த சாமான நீ தான் வாங்கி போட்டிருக்க ஆனா இந்த வீடு கஞ்சிகுட்டி கார்டன்ல இருக்கு கவலைப்படாதீங்கப்பா நான் அதையும் சால்வ் பண்ணிட்டேன் பாண்டியா இது ஒண்ணு கனவு இல்லையே தப்பா நினைச்சுக்காதுப்பா எங்கிருந்து வந்தது இவ்வளவு பணம் அது ஒண்ணு இல்லம்மா 10ஆம் தேதி நான் உங்க எல்லாரும் விட்டுட்டு போக போறேன் டேய் என்ன பேசுற வெளிநாட்டுக்கு போறேம்மா வேலை கிடைச்சா என்ன வேலைடா வேலை போற வேலை எனது ஃப்ளைட்ல வேலை கிடைச்சிருக்குப்பா நான் ஃப்ளைட் அட்டெண்டரா போக போறேன் அதுக்கு தான் அட்வான்ஸ் வாங்கினா இதெல்லாம் அட்வான்ஸ் கொடுப்பாங்க உயிர பணைய வச்சு சேர வேலைப்பா அதான் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஆமாப்பா தீபாவளி பொங்கல்னு எல்லா பண்டிகையும் ஒரே நாள்ல சேர்ந்து வந்த மாதிரி இருக்கு நீ நினைச்சிருப்பா சரி சித்தப்பா அந்த பெங்களூர் மாப்பிள ஆர்த்திக்கு பிடிச்சது இல்ல அவனையும் கட்டி வச்சுட்டான் செய்யலாம் ஆனா டவுரி நிறைய கேக்குறாங்களப்பா அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க அதான் நான் இருக்கேன்ல நீ இருந்து என்ன பண்ண போற இப்பதான் உங்க அக்கவுண்ட்ல 5 லட்சம் ரூபாய் போட்டு வரேன் என்னடா சொல்ற எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சித்தப்பா அதுல கிடைச்ச அட்வான்ஸ் தான் அது அது கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரிப்பா ஆர்த்தி கல்யாணத்தை நீ தான் முன்ன இருந்து எல்லா வேலையும் செய்யணும் சாரி சித்தப்பா அது வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் என்னடா சொல்ற ஐயோ வெளிநாடுக்கு போறேன்னு நான் இல்லனாலும் என் பணம் இருக்கும் ஆர்த்தி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துங்க டேய் என்னடா பண்றான் பாண்டியா ஒரு போனை போடுங்க ஹலோ பொண்ணு பேசுதுனே வாழ்றான்டா பாண்டியா இந்தா இன்னொரு கிளாஸ் ஊத்து கொண்டாடுவோம் அப்புறம் அந்த பொண்ணு மேட்டர் என்னடாச்சு நாளைக்கு முடிச்சிடறேன் ஏய் வைஷு சூப்பர் சிங்கர் ஆடிஷன்ல நான் பாடின பாட்ட கேல ஏய் 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 டிவில பாடி கழுத்த இருக்கு இல்லாம இப்ப போன் பண்ணி வர பிளேட போறீங்களா ஹலோ ஏன் பாட்ட பத்தி பேசிறதுக்கு நீங்க யாரு சுப்புடி சிங்காரம் ஏச்சி போனே வை யார் இவன் லூஸ் மாதிரி பேசுறா போன் மிஸ் பண்ணிட்டலா ஏய் வைஷு எந்திரடி என்ன என்ன தூக்கம் என்னடி உன் மொபைல் திருட்டு போயிருச்சா இல்ல என்கிட்ட தான் இருக்கு அப்படியா இந்தா இதானே உன் நம்பர் நீயே பேசு ஹலோ பாண்டியன் ஸ்பீக்கிங் பாண்டியா நான் வைஷ்ணவி பேசுறேன் உங்ககிட்ட எப்படி என் போன் ஆமா மறந்து போல ஓ அப்ப நீ எங்க வீட்டுக்கு வந்து குடுக்குறியா நான் ரொம்ப பிஸியா இருக்கேனே நீ கீழ்பா கல்லறை கிட்ட வந்துறியா கல்லறை கிட்டயா ஓ சரி கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சா ரொம்ப பந்த பண்றான் ஏய் கைத கஸ்மாலம் பேமானி பார்த்து வர மாட்டேன் ஒன்னு விட்டேன்னு வச்சுக்கோ ஏன் பாடி பஞ்சர் ஆயிடும் பல்பு ஃபியூஸ் ஆயிடும் நாஸ்தி ஆயிடுவேன் பட ஏரியா சைடு வருவல வச்சுக்கிறேன் டோமர் ஹே ஹே திருப்பதி கைதே கஸ்மாலம் பேமானி டோமர் நாஸ்தி ஆயிடுவேன் வாட்ஸ் திஸ் லாங்குவேஜ் தமிழ் தமிழ் சோ கன்ஃபியூசிங் இது கூட தெரியாதா உனக்கு Hey, look at that. That's my white shoe. So, kaki idu pa. Thank you so much. Thank you. Thank you. Yo, utra para pudiya. Yeah, of course. White shoe. Vaishnavi. Idu Vaishnavi illa. Vaishnavi. Hey, Kelvi. நீ தான ஏர்போர்ட்ல என்னோட ஷோல்டர் பேக தூக்கிட்டு ஓடினது என் பேக் எனக்கு குடு தூக்குடா வாண்டியா
Oh my god! இது சாதா கேள்வி இல்லை, சர்க்கஸ் கேள்வி. என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? இல்லையே, ஜஸ்ட் 1 ஹவர் தான். இவ்வளவு நேரம் கோயில்ல உட்கார்ந்திருந்தா நிறைய சில்லறை கிடைச்சிருக்கும். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐ மீன் சிட்டில எவ்வளவு இடம் இருக்கு? இங்க சுடுகாடுக்கு ஏன் வர சொன்னே? நான் என்ன உங்க கூட டுவட்டா பாட போற ஒரு நல்ல லொகேஷனை செலக்ட் பண்றதுக்கு எனக்கு இங்க தான் வேலை இருக்கு. என்ன வேலை? வெட்டியா வேலையா? பார்ட் டைமா? ஒரு நல்லது பண்ணனும்னு நினைச்சேன். ஜிஹெச் க்கு போய் அங்க மார்ச்சில இருந்து ஒரு அனாதை போனத்தை எடுத்து கொண்டாந்து அடக்கம் பண்ணேன். நிஜமாவா? எவ்வளவு பெரிய விஷயம். டீ சாப்பிட்டு வந்த மாதிரி சாதாரணமா சொல்ற? உன்ன மாதிரி பசங்க எல்லாம் ஈஸியா ரோட்ல கேர்ள்ஸோட சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? What you're doing is great, yeah? ரொம்ப பில்ட் கொடுக்காத, என் திருப்திக்காக பண்ண. உண்மையே சொல்லட்டுமா, ரோட்ல அடிபட்ட அனாதைய செத்து கிடக்குறவங்களை பார்க்கும்போது இப்படி செய்யணும்னு நான் கூட நினைச்சிருக்கேன். இப்படி ஒரு அழகான பொண்ணு அடக்கம் பண்ணுவானா ஏகப்பட்ட பேர் மண்டையை போடுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு அந்த சான்ஸே இல்ல. நான் செத்தா கவர்மெண்ட் தான் கருமாதி பண்ணும். ஏன் அப்படி பேசுற? சரி அதை விடு, எனக்கு வேற வேலை இருக்கு. என் செல்போன் கொடு. என்னடி ரெக்கார்ட் சப்மிட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். இந்த கேல எங்கயாவது பாத்துருக்கீங்களா நீங்க? ஏய் வைஷ்ணவி போட்டோ. ஆமா நீ பாக்க சைக்கோமா இருக்கா. انا வைஷ்ணவி போட்டோ வச்சதுக்கு தேடலாம் தெரியலையே. என்னடி பண்றது? கம் ஆன் கேர்ள், சொல்லுங்க இந்த கேல நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையா? இந்த கேர்ள் எங்களுக்கு யாருன்னு தெரியாது. இந்த பொண்ணை நீங்க ஏன் தேடுறீங்க? இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு எங்க ஊருக்கு நானு கிட்னாப் பண்ணிட்டு போக போறேன். இது யாரு உங்க பாய்ஃப்ரெண்ட்? ஏய் நான் பொண்ணு. ஓ நீ பொண்ணா? I'm sorry, very sorry, confusing. ஏய் வைஷ்ணவிக்கு ஃபோன் பண்ணடி, யாரோ ஒரு சைக்கோவ போட்டோ வச்சு சுத்துறா. சீக்கிரம் ஃபோன் பண்ணு. ஓகே பாய். ஹாம் பாய். சீக்கிரம் எடுத்து காலி பண்ணு. நீங்க ஏகப்பட்ட கன்னி பேங்க அலைதான் ரவுண்ட் கட்டிட்டு போகுது. சொல்லு மலிகா, எப்போ? ஐயோ சசி, நான் பாத்துக்கிறேன். பாய். வீட்டுல தாத்தா மட்டும்தான் இருக்காரு. பாண்டியா ப்ளீஸ், யாரும் வராத இடமா பார்த்து என்ன கொண்டு போய் வச்சுக்கேன் ப்ளீஸ். கூட்டிட்டு வரணும் போறேன், ஆனா வச்சுக்க மாட்டேன். சரி சரி உட்காரு. என்ன லுக்? போட உனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா? ஏன் கூட்டமே இல்ல, யாருமே பார்க்க வரல. அப்புறம் எதுக்கு இவங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணி இப்படி விளையாடிட்டு இருக்காங்க? ஆமா, இவங்க விளையாட்ட பார்க்க யாரும் வர மாட்டாங்க. இங்க 4 அடிச்சாலும் சரி 6 அடிச்சாலும் சரி பாராட்ட ஆள் கிடையாது. டெண்டுல்கர் தோனி போல பிளேயர்ஸ் இதுலதான் உருவானாங்க. உண்மையான பிளேயர் யாருன்னு உங்கதான் தெரியும். ஓ இட்ஸ் லைக் தட் ஸ்டேட் லெவல். பத்மா எப்படி இருக்க? உன் குழந்தையா? ஆமா. ஆளே மாறிட்ட? கல்யாணம் ஆயிடுச்சு. ராஜீவ் எப்படி இருக்கான்? இவர்தான் என் ஹஸ்பண்ட். ஹலோ சார், ஐ அம் பாண்டியன். ஹலோ. அம்மா நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, ஆல்வேஸ் யங், சந்தோஷமா இருக்கேன். நான் வரேன் பாண்டியா. சரி. அவங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓல்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்.
என்ன பாக்குற? எல்லாம் ஒன் சைடு தான். ஹாபி என்ன? உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்? இன்டர்வியூல கூட என்ன யாரும் இப்படி கேள்வி கேட்டது இல்ல. எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியணுமா? தலைவருங்க தலையில காக்கா கக்கா போவுமே, அத பாக்க பிடிக்கும். இவங்களுக்கே இந்த நிலைமையான யோசிப்பேன். காரம்னு தெரிஞ்சு மிளகா பஜ்ஜிய சாப்பிட்டு காரம் தாங்க முடியாம உசு உசுனு வாங்களே, அவங்கள பிடிக்கும். You are very interesting. Hey Tripathi, stop it, stop it. நாதரா ஃப்ரண்ட் லோ ஃபிகர் வருதா? இல்ல பேக்ல வருது. பேக்லயா? அந்த பேக் இல்ல, ஏன் பேக்ல வருது? நான் சொல்றேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு கடையில வாங்கி குட்டிய பிரவுனா லாங்கா. வாட்ஸ் தட்? மிளகா பஜ்ஜி. யா, தட்ஸ் ட்ரபிளிங் மீ, ஸ்டமக் ட்ரபிள். Could you find me a restroom somewhere? What la room ponnuma? No, no. I want to ease myself. I need a bathroom. Kakus ponnuma? I think you are right. Alaga adha mari English la ketirukalam la. Oh. Adha or corporation kakus irukudhe. Oh. Ana ange la nee poviya? Ange pollena ipo inge poiduven. Ayyo, already konjam poiten. Yo, ippa dhaan water service panni kondu vandirken. Kelambiya. Thank you. Thank you. Ana unna idhu onnu sollidu. Idha solra nerathila inna konjam poidu pora. Kelambiya. Okay, I go. London Bridge is falling down, falling down. London Bridge is falling bridge down. Bridge vandha. எங்க வந்துச்சு? லண்டன் பிரிட்ஜ் விழுந்து போல இருக்கு. அர்ஜென்ட். ஒண்ணுக்கா ரெண்டுக்கா? வாட் யூ மீன்? ஆர் டூ. யூ மீன் ஃப்ரண்ட் ஆர் பேக்? போத். வெரி அர்ஜென்ட். அப்ப ரெண்டு ரூபா கூட. யூ மீன் டூ ருபீஸ்? எதுக்கு? கட்டண கழிப்பிடம் பாத்தியா போட? யூ சே யூ சார்ஜ் ஃபார் திஸ்? எஸ். பிளாடி ஷிட். வெளியில ரேஷன் கடையில 1 ரூபீக்கு 1 கிலோ ரைஸ் போடுறாங்க, இங்கே உள்ளே இதுக்கு 2 ரூபீஸ் சார். லோடிங்க்கு 1 ரூபீ, அன்லோடிங்க்கு 2 ரூபீஸ் சார். ஏய், டோன்ட் யூ திங்க் இட்ஸ் வெரி அன்ஃபேர்? தீஸ் ஆர் ஆல் எமர்ஜென்சிஸ், யூ ஷுட் நாட் ஸ்டாப் இட். யூ நோ தட்ஸ் அ நேச்சர்ஸ் கால். நீ பெரிய படிப்புல பத்திர, அது சும்மா உள்ள போறற. தொடக்க தான் போறேன் உள்ள. தமிழ்நாட்டுல இங்கிலீஷ்ல பேசினா தான் மரியாதையடா. யா 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 யா. ரிங்க ரிங்க ரோசஸ் பாக்கெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ். அஷ்ஷா புஷ்ஷா ஆல் ஃபால் டவுன். கள்ளக்கார தர லாடபுள் கஸ்டமர் ஆயிட்டாங்க. ஏம்பா நில்லுப்பா, 2 ரூபா கொடுத்துட்டு போப்பா. நான் விளையாடுறேன், நீ 2 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தா சில்லறையா கொடுத்துட்டு போப்பா. பரவாயில்ல, மீதியை வச்சுக்கோ, டிப் எடுத்துக்கோ. 2 ரூபாய்க்கு 98 ரூபாய் டிப் சார். 5 ஸ்டார் ரேஞ்சில இருந்து சார். நீங்க கூட போ சார், நான் கழி தள்ளிக்கிறேன். பரவாயில்லப்பா, போகும்போது என்னத்த எடுத்துட்டு போறோம். என்ஜாய். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓ மை காட், வாட் எ ரிலீஃப். இந்த ஊர் மொல்கா பஜ்ஜி மர்டர் வெப்பன் மாதிரி வேலை செய்தேடா. ஓ மை காட். டார்லிங் ஹனி, வேர் ஆர் யூ? கமர்ஷியல் பிரேக் மாதிரி, இது ஒரு கக்கூஸ் பிரேக். வைஷ்ணவி போட்டோ? டோன்ட் வாரி, சீக்கிரம் உன்னை கண்டுபிடிச்சிடுவேன். ஐ வில் ஃபைண்ட் யூ. இவன் தான் வைஷ்ணவி கடத்து வந்தவனா? இருடி, உன்னை வச்சுக்கிறேன். ஹே டியூட், வாட் ஆர் யூ லுக்கிங் அட் மேன்? ஷீ இஸ் நைஸ். I'm just searching for her only. Huh? But I do know where she is. Seriously? Yeah. Ippa dhaan paathen. What? Really? You saw her? Come on, saapitte pesla. Oh, I'm sorry. It's a wrong location. I want to see her now, immediately. Kannu mudunga sir, kaatren. Kannu mudna kaatviya? Kannu mudna eppadi kaatva? Kannu mudunga sir, kaadla ragasyama solren. ஓ, கண்மூடினா காதுல சொல்வேன். தமிழ்நாட்டுல சீக்கிரத்துல இப்படி கண்மூடி தன்மை சொல்வீங்க போல இருக்கு. ஓகே, ஐ அம் கேம். பிரதர், லண்டன்ல எல்லாம் விசாரணை பண்ணிட்டு அப்புறம் அடிப்பாங்க. எங்க எப்படி அடிச்சுட்டு அப்புறமா விசாரணை பண்ணுவீங்களா? வாய் வாய் திஸ் டு மீ. என்னடா வாய் இஸ்ட்? மரியாதை ஊரை விட்டு ஓடிரு. இந்த வாட்டி மூஞ்சி. நெக்ஸ்ட் டைம் வை ஆர் யூ லுக்கிங் டவுன்? காலை உடைச்சிருவேன். ஐ சீ, வெரி டேஞ்சரஸ் ஏரியா. சரதா, நான் தாமா பேசுறேன். சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டுக்கு வர. நல்லா நிறைய பூ வச்சு ஜம்பு நிறு, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட வெளியே போலாம். மை காட், ஐயோ தோர, என்ன தோர, உள்ள கடமுடா சத்தம் கேட்டுது, மூஞ்செல்லாம் ஒரே ரத்தமா இருக்குது. அது ஒண்ணும் இல்ல, லண்டன்ல எல்லாம் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட், உட்கார்ந்து போறது. இது இந்தியன் டைப், குத்த வச்சு போறது. எனக்கு பிராக்டிஸ் இல்ல, அதனால பேலன்ஸ் போய் பேஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஃபேஸ் போய் பூந்துக்குச்சு. தட்ஸ் வை இட்ஸ் ஆல் ரைட், டோன்ட் வரி, தட்ஸ் நாட் இம்பார்டன்ட். ஐ அம் வெரி டயர்ட்.
ஐ நீட் அ மசாஜ். மசாஜா? யா, கை கால் அமைக்கி விடணும். யாராவது கேர்ள்ஸ் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நம்மளுக்கு யாரையும் தெரியாது. வர ஏ, இப்போ சரோஜான் பேசிட்டு இருந்தே, அவங்க வருவாங்களா? யோ, அது என் பொண்டாட்டியா? யுவர் வைஃப்? எஸ். ஐ அம் சாரி. மூணு மாசம் முழுவாம இருக்காங்க. அவங்களுமா? பாண்டியா, ஏய், என்ன அப்பயே கிளம்புற? என்ன, இன்னும் போலியா? இல்ல, அவரு குழந்தைக்கு பால் வாங்கறதுக்காக கேண்டீன் போயிருக்காரு. ஓ, பாண்டியா, நான் சொல்லலாமா? என்ன? யூ ரியலி லக்கி. ஏய், என்ன சொல்ற? எப்படி? அன்னைக்கு நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணேன், அதோட பேட் லக் நீ ஃபீல் பண்ணிருப்ப. இன்ஃபேக்ட் அது என்னோட பேட் லக் தான். யோசிச்சு பாரு, அன்னைக்கு நான் உனக்கு கிடைச்சிருந்தேன்னா என்னை விட அழகா ரிச்சான பொண்ணு உனக்கு கிடைச்சிருப்பாளா? யாரு? வைஷ்ணவி சொல்றியா? ஐயோ, அவ என் லவர் இல்ல, ஷி இஸ் ஜஸ்ட் எ ஃப்ரெண்ட். நீ என்ன வேணாலும் சொல், ஆனா ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் இன்னொரு பொண்ணோட மனசு. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த போது அவ எவ்வளவு ஜெலஸா பார்த்தா தெரியுமா? நீ வேணா பாரு, அவ கண்டிப்பா உன ப்ரோபோஸ் பண்ணுவா. ஆல் தி பெஸ்ட். ஓகே, சரி, பை. என்ன, இவ பாட்டுக்கு ஒரு பிட்ட போட்டுட்டு போறா? என்னையாவது ஒரு பொண்ணு லவ் பண்றதா? அது அதுவும் வைஷ்ணவி மாதிரி ஒரு ட்ரீம் கேர்ள். ச்சே, 100% அன்லக்கின்னு தெளிவா இருந்தேன், கொலப்பிட்டாளே.
விடுமா, இது அலையல்லவா கடல் ஏத்திடுமா. கட்டுமே கடல் கட்டுமே, நனை கட்டுமே உடல் நனை கட்டுமே. நனைந்த பின்பும் மயங்கும் மயங்கும் கண்களே கமல. வெல்கம் சார், வாங்க. தீஸ் ஆர் த லேட்டஸ்ட் மாடல்ஸ். இது எடுங்க. குட் சாய்ஸ். திஸ் இஸ் தாஜ் வாட்ச், சிம்பிள் ஆஃப் லவ். இந்த வாட்ச் வாங்கின உங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடும். சார், வாட்ச்க்கும் கல்யாணத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? இந்தாங்க கார்டை தேய்ச்சிட்டு வாட்சை பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். சார், இந்த கார்டு இந்த கார்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. பத்தாம் தேதி இந்த கார்டு எக்ஸ்பயர் ஆயிடும். நீயும் எக்ஸ்பயர் ஆயிடும். அப்பா அம்மாவா தான் இருக்கும். இந்த ட்ரெஸ் வேண்டாம், மங்களகரமா போகும். ஏகேபி சார், சார், ஓ சார், பாத்தீங்களா? போதும்.
எதுக்கு சார் மறுபடியும் மறுபடியும் அதே கேள்வி கேக்குறீங்க? கொலைய பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். அது எப்படி கரெக்டா நீங்க போன நேரம் போது ஏகேபி மண்டையை போட்டான்? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். எதுவும் தெரியாம தான் அவனை பார்க்க போனியா? ஒரு உதவி கேட்க போனேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அவர் எனக்கு ஒரு வழிகாட்டியா தான் சார் இருந்தாரு. நாட்டுல ரவுடி எல்லாம் வழிகாட்டி ஆயிட்டாங்க. என்னடா சம்பந்தம் சார்? அந்த நாள் சென்னையில் ஒரு மழைக்காலம், ஒரு ஈரமான இரவு நேரத்துல நான் ஏகேபிய பாக்க போனேன். அப்போ ஒரு சோர்கோழி கிரீச் கிரீச் கோவர சத்தம், கொஞ்சம் தூரத்துல ஒரு நாட்டு நாய் பசியில ஊழிடுற சத்தம், இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் தடக் தடக்குன்னு போற சத்தம். கரெக்ட் சார். பல்ல உடைச்சிருவேன், நானே சினிமாவுக்கு கதை கட்டிட்டு இருக்கேன். சொல்ல வந்த மேட்டர் மட்டும் சொல்ற. ஒரு உதவி கேட்க போனேன் சார். உதவியா? என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவா? கடத்தலா கஞ்சாவா? என்ன பிசினஸ்? ஒரு ஹெல்ப் பண்றேன்னு தான் சார் சொன்னாரு, ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அக்யூஸ்ட் லிஸ்ட் சார், இதுல இவன் பேரே இல்ல, இவன் மேல எந்த ரிப்போர்ட் இல்ல சார். சரி, ரொம்ப ஃபீலிங்ஸ் வேண்டாம், சிட்டி விட்டு தாண்டப்படாது. சரி சார். உன் மேல எந்த ரிப்போர்ட் இல்லைங்கிறதுனால விடுறேன். சரி, இதுல ஒரு கையெழுத்து போட்டு கலந்து எப்ப கூப்பிட்டாலும் வரணும். ஓகே சார். ஆலப்பர் சென்னையில ஒரு மழைக்காலமா ஏகேபிய பாக்க போனோம். வரேன் சார். கிளம்பு கிளம்பு. வேட்டி வேற கட்டிருக்காரு, ஓடும் போது பால் கடிக்காது. அவர் செத்ததுக்கு எதுக்காக எல்லா கடையும் வச்சு அச்சு மூடுறாங்க? எல்லாம் ஒரு துக்கத்துக்கு தான். யாரோ செத்ததுக்கு இவங்க ஏன் துக்கப்படணும்? சாரி, கன்ஃபியூசிங். பாடி வருது. ஓ, கிரிக்கெட் சுந்தரம்ஸ் பாடி. துக்கம்னு சொன்ன எல்லாம் ஜாலியா ஆடிட்டு வராங்க. That's an ambulance. Ambulance vandiruke ellaru vaangi vidunga. Please come on, move over. Move over. I say move over. Lakkara baadu. Yeah, that's me. Ya thalaiva setiruka ambulance varudha aal kaalin sound ah kuttukunukra achanu vaye. Actually it's very bad. Arra kutta thirupangi. Come on, stop it. Oh my god, look at the madness. Enna pandrathu? உள்ள பேஷண்ட் இருக்காங்க தெரியல. ஹே பாஜி, ஊர்வலம் போயிடுச்சு, சீக்கிரம் ஹாஸ்பிடல் போங்க. இனி ஹாஸ்பிடல் போய் பிரயோஜனம் இல்ல சார். வாய், பேஷண்ட் இறந்துட்டாங்க சார். பேஷண்ட் இறந்துட்டாங்களா? சி யுவர் கண்ட்ரி மேன். ஹே, உங்க கான்செப்டே என்னால புரிஞ்சுக்க முடியல. செத்து போன ஒரு ரவுடிக்காக கதையை உடைக்கிறீங்க, மூடுறீங்க, டிராபிக் ஜாம் பண்றீங்க. வேற செத்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக ஆம்புலன்ஸ்க்கு வழி விட மாட்டேங்கிறீங்க. So confusing is your country. டே, பரம்பர பரம்பக்கு. ஏய், நில்ற. ஏய், என்னடா லுக்குற? நீ என்னைக்கு வந்து சேர்ந்தியோ அன்னைக்கு புடிச்சுடுறாங்களுக்கு சேனியா.
நினைச்சாரு உன்னா போட்டு தள்ள நீ வேற ஆள்கிட்ட போய் நிப்ப அதான் போலீஸ் மீட்டிங் அது இதுன்னு போய் சொன்னாரு எங்களுக்கு அது அப்பாலதான் தெரிஞ்சது வாழ்றான்டா பாண்டியா இன்னொரு கிளாஸ் ஊத்து கொண்டாடுவோம் தலைவா அவனை போட்டு தள்ள போறது இல்லையா ஏதோ விரக்தியில அப்படி பேசிக்கிட்டு இருக்கான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனா வேற அவங்கிட்டயாச்சும் போயிட்டேன் எப்படியாச்சும் அவன் சாவ தேடிக்குவான் சாவுதான் அவனுக்கு நம்பிக்கை தருதுன்னா அதை புடிச்சுக்கின்னு எப்படியாச்சும் வாழ ஆரம்பிச்சிருவான் நிறைய கஷ்டப்பட்டான்டா அவெல்லாம் அனுபவிச்சு வாழ்வான்டா இது கேம் மெட்டல் ஆயிட்டியே இன்னொரு மேட்டர் சொன்னா ஏகே பெண்ணுக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன் அன்னைக்கு பியூட்டி பார்லர் சினிமா தியேட்டர் ஒரு பொண்ண ரவுண்ட் கட்டி ஃபாலோ பண்ணமே அது வேற யாரும் இல்ல உன் லவர் தான் ஃபிகர் வாங்கிட்ட பிக்கப் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஏகே பி பேக் அடிச்சிட்ட தெரியுமா அண்ணா நம்ம தூக்கணும்னு இருந்த பொண்ணு தானே இப்ப பாண்டியன் கூட இருக்கானே என்னடா சொல்ற அவன் கதைக்கு நான் தான் திரைக்கதை எழுதணும் போல வாங்க அட்வான்ஸ திருப்பி கொடுத்துருங்கடா பாண்டிய வாழணும்னு சீக்கிரம் என்ன தேடி வருவான் அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணி எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சிடலாம் வைஷ்ணவி கத்திருந்தா ஏகே பண்ணனுக்கு அமௌண்ட் கிடைச்சிருந்திருக்கும் ஆளு உயிரிழந்து இருப்பாரு போச்சுடா எல்லாம் உன்னால போச்சு சாரினே நான் ஏகே பி ஒரு கொலகாரனா தான் பார்த்தேன் நான் கும்பிட்ட சாமி கூட எனக்கு எதுவும் செஞ்சது கிடையாது அவர் எனக்கு லைஃபே கொடுத்துருக்காரு செத்தான்டா பசுபதி இந்த மிட் நைட் மசாலா மீடியால வரணும்டா போகண்டாம் மினிஸ்டர் போஸ்ட் மினிஸ்டர் மாமா பையன் அவனுக்கு முன்னாடி டெல்லியில கில்லி விளையாடுறது நீங்க தானே உங்களை காலி பண்ணிட்டு அவன் வந்து உட்காந்துருக்கான் அவன் போட்டது சிவகாசி வேட்டரா நான் போடுறேன் பாரு அவனுக்கு பொக்குறான் அணுகுண்டு பாஸ் இன்னைக்கே மீடியா கூப்பிட்டு சிடி ரிலீஸ் பண்ணலாம் பாஸ் செக்ஸ்லயும் பாலிடிக்ஸ்லயும் எப்பயும் அவசரப்படக்கூடாது இன்னைக்கு தேதி 11 13ஆம் தேதி பை எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றாங்க 14ஆம் தேதி நான் வைக்கிறேன்டா மாப்பு ஆப்பு போயிருக்காவ நேரம் வண்ணையர்ட்டதான் போய் நிப்பானுவேன் வில்லங்கமாயிரம் சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்கன்னு என்னத்த கிழிச்சிய ஐயா நம்ம பக்காவை தான் பிளான் பண்ணோம் வண்ணையர் பொண்ண கடத்தினா வந்த வில்லங்கம் வழியிலே ஆப் ஆயிடும் நினைச்சோம் அந்த ஏகேபி ரிவர்ஸ் ஆயிட்டானே அன்னைக்கே சொன்னோம்ல ஒரே தாதா கிட்ட போவாதியா ஜோலிக்கு ஒருத்தன் காலி பண்ண ஒருத்தன் கூறு போட்டு போங்கன்னு கேட்டியலா அந்த ரெட்டை போய்க்க எல்லாம் ஏகேபி தான் நட்டணும் என்ன ஆச்சு அவனும் பொண்ணு தூக்கல அடுத்தவனையும் தூக்க விடல அதை விட விட்டானா இந்த இருக்கேன் நம்ம ரகசியத்தை எல்லாம் வெளியே சொல்லிடுவோம்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டேன் விடுங்கய்யா அதான் ஏகேபியை போட்டு தள்ளிட்டோம்ல இந்த கட்சி தான் கச்சிதமா எல்லாத்தையும் முடிச்சிடுவான் இன்னைக்கு ராத்திரி வண்ணையர் பொண்ண தூக்குறோம் கச்சிதத்துக்கு போன போடு இல்லீங்கய்யா கச்சிதான் ஸ்டைலே தனி அவன் யாருக்கும் போன் நம்பரும் தர மாட்டான் இருக்கிற அட்ரஸையும் சொல்ல மாட்டான் எதுவா இருந்தாலும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா அதை பார்த்து நமக்கு போன் பண்ணுவான்
ஹலோ கச்சிதான் பேசுறேன். நல்லா பேசுன இளையா ஜேம்ஸ் பாண்டி. ஒபாமா கூட ஒன்னா உட்காந்து தண்ணி அடிச்சிடலாம் போல இருக்கு. கொய்யால உன்னை கான்டாக்ட் பண்றதுக்குள்ள தாவதிந்து போறியா? மேட்ருக்குவா நீட்டு ரோஜு பேசுறா ஜெனி. யோ வன்னியார் என் சீட்டுகள்ல குண்டு வச்சிட்டாயா? உலக தொலைக்காட்சி வரலாற்றில் எடுத்து ஒரே நாளில் வெளியான புத்தம் புதிய கில்மா படம்னு என் ஜோலியெல்லாம் வெளியே வரப்போதையா? ரிலீஸ் தேதியை வேற குறிச்சிட்டான். அதுக்குள்ள அவன் பொண்ணை கடத்தணும். ஏகேபிய போட சொன்ன முடிச்சேன். டைம் பார்த்து தானே பொண்ணு தூக்க முடியும். என்ன டைம் பார்த்து? ஐயர் வச்சு நாள் குறிக்க போறியா? நொந்து போயிருக்கேன், லந்து பண்ற. சீக்கிரம் முடிக்கிற. ஏன் கூர்க்கா மாதிரி வாசல்ல நிக்கிற? யாருக்கு வெயிட் பண்ற? சின்னம்மாவுக்காக தான் வெயிட் பண்றேன். ஏன் வைஷ்ணவிக்கு என்ன? எங்க போயிருக்காவ? தெரியலையா, எப்பவும் வெளில போகும்போது சொல்லாம போக மாட்டாங்க. பல டிஃபன் எடுத்து வச்சு பாக்குறேன், சாப்பிடாமயே போயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லங்க, மத்தியானம் சாப்பாடு வரலன்னா எனக்கு எப்பவுமே போன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அதுவும் பண்ணல. சொல்லாம கொல்லாம வண்டி எடுத்து போனா அப்பா அவளை தான் திட்டினாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, இது வேற விஷயங்கய்யா. என்ன தப்பா நினைக்காதீங்கய்யா, ரெண்டு நாளைக்கு முன்னால சின்னம்மா ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கயா. என் பொண்ணு வைஷ்ணவி கூட எவனோ சுத்திட்டு இருக்கானோ? சரியா, அவளை உடனே ஃபாலோ பண்ணுங்க. சரிங்கயா. டேய், நம்ம ஐயா கிட்ட நல்ல பேர் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னது? அவர் பொண்ணு யார் கூடயோ சுத்துதான், நம்மள ஃபாலோ பண்ணி அமுக்கு சொல்லிருக்கேன். அமுக்கிடுவோம். நார்மலா போனா வைஷ்ணவி நம்மள கண்டுபிடிச்சிடும். ஆர்மிஸ்ல போவோம். Get up, change. Vishu, Vishu, நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேன்றா. நடந்தது என்னன்னு தெரியாம இப்படி ஒதுங்கி போனா எப்படி? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. Just leave me alone. AKP ஒரு கிரிமினல், அவனுக்கும் உனக்கு என்ன கனெக்ஷன்? AKP ரொம்ப நல்லவர், உனக்கு அவரை பத்தி தெரியாது. நல்லவர்னா ஏன் கொலை பண்ணாங்க சொல்லு. என்ன தெரியல, அதை பத்தி பேச உனக்கு போன் பண்ண. அவனை பார்க்க என்னையும் கூட்டிட்டு போன. நம்ம அவர் பார்க்க போனதே ஒரு காரணத்துக்காக தான். என்ன காரணத்துக்கு? கொங்கஞ்சோ. ஓகே பாஸ். நம்ம யார் கண்ணுக்கும் தெரியாம போனோம். முட்டாள் பாஸ். Come on.
ஓடி போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? இல்ல அநேகமா ஏகேபி கொண்டவங்களா தான் இருக்கணும். ஆனா எதோ பாஷையில பேசுறாங்க. நான் இப்ப எங்க இருக்கேன்? நீங்க யாரு? உன் மாமன்டா. வணக்கம் மாமா. ஏய் நக்கலா, டேய் தண்ட சோறுங்களா? ஏன் பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வாங்கடா, இவனை ஏண்டா கூட்டு வந்தீங்க? சாரங்கா, என்ன நடந்ததுன்னு தெரியாம கோபப்படாத. அப்பா இது உங்க விசாரணை கமிஷன் இல்ல. லண்டன்ல இவளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் நான் அவளை இங்க வர வச்சேன். இங்க வந்து பார்த்தா ஒரு தெருநாய் கூட மேஞ்சிட்டு இருக்கா. நீங்களும் அதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நிறுத்துறேன், எல்லாத்தையும் நிறுத்துறேன். நீங்க இருந்து கீஷது போதும், லண்டனுக்கு கிளம்பு. அங்க நாயங்க தொல்லை ரொம்ப கம்மி. லவ் பண்ற கச்சிதம். என்னையா ஜாலியை முடிச்சிட்டியா? ஏன் எப்படி டபுள் கேம் ஆடுறேன்? அவளை கிட்னாப் பண்ண நான் ஆள் அமிச்சா என்ன நம்பாம நீ வேற ஆள் அனுப்புற? புதுசாவா? ஐயா நல்லா கேட்டுக்க, ரேப் பண்றதுனா நான், கிட்னாப் பண்றதுனா நீ. இதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் ஐயா. அப்ப எப்படியாவே அங்கே வந்தான்? எவன்? அந்த பையன். எவையா அவன்? ஏகேபியை கொண்ட அங்கேயே வந்தான். அந்த பொண்ணை கடத்த போனா அங்கேயே வந்திருக்கான். உனக்கும் அவனுக்கு ஏதாவது உருக்குத்துருக்கால? நான் அவனை டீல் பண்ணுவா, அந்த பொண்ணு டீல் பண்ணவா? வாடா வாடா, நீ பொண்ணு மேட்டரிய பாரு, அவனுக்கு நான் வைக்கிறான் ஆப்பு. சொல்லுங்க தலைவர. யோ ஏகாம்பரம், அந்த ஏகேபி கேஸ்ல ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிய, என்னைய ஆனாவே? அவன் ஒரு அப்பாவி தலைவர், அதுவும் இல்லாம எந்த ப்ரூஃபும் இல்ல. அதான் கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு அனுப்பி வச்சிட்டேன். விட்டா பிடிக்க முடியாதுவே. அவன் ஏகேபி டெபிட் கார்டுல 25 லட்சம் ரூபாய் தேய்ச்சி செலவு பண்ணிருக்கான். இது ஒன்னே போதும், என்கவுண்டர்ல போட்டு சோழிய முடிவே. Hi sweetie. ஏய் திருப்பதி, எதுக்காக என்ன இங்க பப்பு கூட்டு வந்த? தோரா, இங்க ஏகப்பட்ட ஃபிகர் இருக்கு. உன் ஃபிகரை தேடின மாதிரியே இருக்கும், அப்படியே சரக்கு அடிச்ச மாதிரியே இருக்கும். ஓ, நான் ஃபிகர் பார்க்கணும், நீ சரக்கு அடிக்கணும் இல்ல? No problem, I'll join you, go. ஒரு பீர குளுகம் ஓபன் பண்றா. No? Okay, thank you. No, land manners. Cheers. It's time for the main event of tonight, so get ready to cutty putty. Check, yeah, Mr. Gilmore in the house. Cutty putty, cutty putty da. Kannada, kanda padi, cutty putty da. Cutty putty, cutty putty da. Hey, yeah. Oh, oh. Oh, hi. நம்ம ஊரு ஒரு கலை கோயில், அது ஒரு டெம்பிள் ஆஃப் ஆர்ட். அதோட பரதம், கதகளி, குச்சிப்புடி இதையெல்லாம் பார்த்தா மெய் சிலிர்த்து போயிருவேன். தாத்தா குச்சிப்புடின்னு சொன்னாரு, இங்க ஒரே கட்டிப்பிடியா இருக்கு. இப்பெல்லாம் எங்க ஊர்ல டான்ஸ்னா கட்டிப்புடி, டைட்டிஸ்னா ஓமப்பொடி. இஸ் இட்? நீ எப்படி இருக்க? உனக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க பார், நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சதில்லை. உண்மையை சொல்லனா உன்னதான் கடத்த வந்தாங்க. அது ஏன் தான் புரியல. இல்ல பாண்டியா, ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும்னு சொல்லி அன்னை கூட்டிட்டு போனல, அன்னில இருந்தே நமக்கு பேட் லக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேட் லக்? கர்ணனுக்கு கவச குண்டல் எப்படியோ, அதே மாதிரி பேட் லக்ங்கிற விஷயம் கூடவே பிறந்தது. உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். வாழணும்னு சொல்லதான்
ஏகே போய் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா அது முதல்ல உங்ககிட்ட சொல்லாததான் தப்பு.
பாண்டியா, ஏய் பொண்ணை கடத்திட்டு போறீங்க பாண்டியா. நீ நிறைய குடிச்சிட்ட, too much. தோரே, உன்கிட்ட ஒன்னு கேக்கணும்னு நினைச்சேன். What's that? நல்ல ஓ போட்டு ஆட்டோல சுத்துறிய, துட்டு அவன் கொடுப்பான். ஆட்டோ மீட்டர் டோட்டலா எவ்வளவு காட்டுதுன்னு சொல்லி ஊருக்கு போகும்போது செட்டில் பண்றேன். நான் என்கிட்ட மீட்டர் இல்லையே. ஆட்டோல மீட்டர் வச்சிருக்கேன், நான் பாத்தினேன். நாங்க போட மாட்டோமே. I noticed that. நிறைய ஆட்டோல மீட்டர் இருக்குது, ஆனா போட மாட்டேங்கிறாங்க. So confusing, you know. திருப்பதி வைஷு மூச்ச பஸ் வழியில எதுவும் பிரச்சனை வராதுல்ல? வராம இருக்குதான், கார்ல கடத்தாம ஆம்புலன்ஸ்ல கடத்துறேன். வைஷுவ திருப்பதி, திருப்பதி இங்க இருக்கேன். வைஷ்ணவி கேர் மூட்ட போட்டா. You idiot, you are drunk man. Come on, வைஷுவ தூக்கிட்டு போடாங்க. ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணு. ஆட்டோ அங்க இருக்குது. கேட்டி மாதிரி முச்சுக்கோ. You idiot, pull up an ass. ஐயோ, ஆம்புலன்ஸ் போயிடுச்சு. ஆட்டோ காரணம் ஓடிட்டான். What to do? ஹலோ வைஷு, எங்க இருக்க? பாண்டியா, யாரோ என்ன ஆம்புலன்ஸ்ல கடத்திட்டு போறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் எங்க போகுதுன்னு தெரியுதா? Thank you.
என்ன சார், ஐஸ் வேணுமா? இந்த பக்கம் ஏதாவது ஆம்புலன்ஸ் போச்சா? இந்த பக்கம் எதுவும் போறியா? இந்த பக்கம் தான் போச்சு. இந்த பக்கம் ஏதாவது சர்ச் இருக்கா? ஆமா இருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணு. ஓகே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். புறம்போக்கு பாண்டியன் பொண்ணை தூக்கிட்டு போன விஷயம் வெளில லீக் அவுட் ஆகுது. அப்புறம் அந்த காஷ்மீர் பாலுக்கு ஃபோன் பண்ணி அந்த பாண்டியனை போட்டு தள்ளிட்டு என் பொண்ணு சேதாரெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வர சொல். சரிங்க ஐயா. பசுபதி, என்னையா திடீர்னு? தெரியலங்க, எங்களுக்கு தெரியாத மாதிரியே பேசுறீங்க. இப்ப பாரு என் ஆஸ்கார் ஆக்டிங்க. வணக்கம் பசுபதி, நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்க மங்களே. பீரு பிகரு பிரியாணி ஒரு குறையும் இல்ல. ஒண்ணுக்கு பத்து வாட்டி பாத்துட்டு பிரிண்ட் திருப்பி அனுப்பிடும். பாப்பாக்கெல்லாம் பாக்கலாம் ஆசைப்படுதெல்லாம். அது எப்படி, நீ முத முத ஹீரோவா நடிச்ச படம் பட்டி தொட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணதான் நீ மாஸ் ஹீரோவா மாற முடியும்? கவலைப்படாத ராசா, உனக்கு காலையில ஒரு கண்டாய். வீட்டுக்கு தெரியாது சார். வந்து பயந்து நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் தலைப்பு செய்தியா வரும், எல்லா டிவிலயும் ரோலிங் டைட்டிலா வரும். அப்போ தெரியும் இந்த பாண்டியன் யாருன்னு.
Hey, 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 go away, man. You fool, go away. I'm so sorry. I'm so sorry, brother. In a car to water, there you are. Ninga policeman, huh? Yeah, why should we kind of put it in? Yo, na watchman, ya. You did the third job. 1 hour, Munadi, you did the What are you saying? Ambulance, but I'll let you go to the hospital. You have to admit that, yeah. Ambulance? This way? Inga pochi, every pochi. The road last la pochi. Ana the beach. Adikunala poir kumudia. Okay. Thank you so much. வைஷ்ணவை கிட்னாப் பண்ணிட்டாங்கண்ணே. எப்ப? 2 hours ஆச்சு. கண்ணு முன்னாடியே கார்ல தூக்கிட்டு போயிட்டான். அவன் யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியல. ஆனா மொட்டை அடிச்சிருந்தான். காரை சேஸ் பண்ண ஆனா எஸ்கேப் ஆயிட்டான். பாண்டியா, வைஷ்ணவை எவன் கிட்னாப் பண்ணணும் அவன் தான் ஏகேபி கொண்டுவேன். அந்த அண்ணாதாரிய சும்மா விட கூடாது. கார் மட்டும் நோட் பண்ணியா? இல்ல, கார்ல இருந்து ஆம்புலன்ஸ்க்கு மாத்திட்டான். வைஷ்ணவி சார் ஆன்லயே வச்சிருந்தா. ஆம்புலன்ஸ் போற வழியில கிராஸ் ஆன எல்லா சத்தியத்தையும் வச்சு நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். இந்த சர்ச் வரைக்கும் கரெக்டா வந்தேன். அதுக்கப்புறம் செல் ஆஃப் ஆயிடுச்சு. பாப்பா வந்ததுக்கு முன்னாடி மசூதியில தொழுகு பண்ற சத்தம் கேட்டுச்சு. அந்த மசூதி தான் எங்க இருக்குன்னு தெரியல. தொழுக சத்தம் எப்ப கேட்டுச்சு? 1 மணிக்கு. 1 மணிக்கா? ஆமா. ஏன் ஏமாந்துட்டே பாண்டியா? எந்த மசூதியில உனக்கு 1 மணிக்கு தொழுக பண்ணுவாங்க? அவன் பெரிய கில்லாடி பாண்டியா. செல்போன் ஆன்ல இருக்கிறது எப்படியோ கண்டுபிடிச்சு தொழுக சவுண்ட கொடுத்து உன டைவர்ட் பண்ணி விட்டான். சரி வா, வையா தோப்புல இல்லீகலா ஒரு சரக்கு கிடைக்குது, அங்கதான் எல்லா பொறுக்கி பசங்களும் வந்து தண்ணி அடிப்பாங்க. அங்க போனா ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும். வா பாண்டியா, வா. அண்ணே, சீக்கிரம் விசாரிக்க சொல்லுங்கண்ணே. வருவாங்கப்பா, போரு. ஐயோ, என் தலையாடி அழிவா ஓடி தள்ளி. என்னடா இப்பதான் நியூஸ் கேட்ட மாதிரி அழுவுற? ஏகேபி நினைச்சா பக்கிட்டு பக்கிட்டா கண்ணீர் வருதுப்பா. அது விடு, ஏகேபி யார் கொல்லப்படாங்க தெரியுமா? இந்த நிலைமையில கேட்டா எப்படிப்பா சொல்றது? இவன் வேலைக்காக மாட்டானே. வாங்கினேன். ஏய், பேசிட்டு இருக்கோம்ல. நல்லு. ஏய் விடு. இப்பெல்லாம் கோலதாரனுக்கு எப்படி வேணாலும் இருக்கானுங்க. முன்னெல்லாம் ஓல்டு மகு போட்டும் போது கருப்பா ஒரு தின்னுசா ஒரு யூனிஃபார்ம்ல இருப்பானுங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல. வெளியுள்ளவங்கலாம் வரானுங்க. விதவிதமான மூஞ்சுங்க. ஒயின் அடிக்கிற மாதிரி ஒயிட்டா இருக்கானுங்க. ஏதோ காக்கா பசலாம் பேசுறானுங்க. பட்டுன ஆளை போட்டு போயிட்டே இருக்கானுங்க. அன்னைக்கு ட்ரெயின்ல சேஸ் பண்ணவங்க கூட ஏதோ புரியாத பாஷையில தான் பேசுனாங்க. ஹிந்தியா? இல்லப்பா, ஹிந்தி எனக்கு புரியுமே. பிரெஞ்சா இல்ல ஜெர்மனியா? இல்ல இல்ல, ஜப்பான்காரங்களா? இல்ல, ஜப்பானும் பேரு. ஏய், யாரா அவன்? வெளியூர் கேனங்களாம் வேலை கெடுப்பானா? செம பிசினஸ் பா. ஏய், எங்கடா இருப்பான் இப்போ? எங்க இருப்பான்? ஹோட்டல்ல இருப்பான். லொல்லு பண்ணாத, அடி வாங்கி சாவ. கோச்சுக்காதப்பா. ஒரு கோட்டு வாங்கி கொடுத்தன்னா ஞானக்கனால சொல்லிருவேன். டேய், சரக்கு வாங்கிட்டு உன கார்ல ஏத்துங்கடா. ஏய், இதடா உங்ககிட்ட எதையும் சொல்ல கூடாதுங்கிறது. ஏய், ஆளி முஞ்சும் பாரு. என்னது இங்கதான்? இங்க கடல்லன்னா எனக்கு ரூட் கரெக்டா தெரியும். இங்க ரொம்ப கன்ஃபியூஷா இருக்கு. ஏதோ டெலிவரி ஆற மாதிரி இருக்கு. டெலிவரியா? என்ன டெலிவரி? ஒரு வாட்டர் பாயிண்ட் வேண்டாம். தனி தெரியுதா? என் தலைவர் மேல வந்து அடிக்கிறியா? பாட வைரா. போடா கெட்ட கேள்வி கொடுங்க. பதில் சொல்லியா இல்ல நாஸ்டாக்கு துப்பாக்கி வந்துடுறியா? கொபம் 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 கேக்குற துப்பாக்கி விளையாடுங்க. ஏற்கனவே பேசுறது ஒண்ணும் புரியல. டேய், யாரா அந்த ஜப்பான்? இப்ப எங்கடா இருக்காவன்? குக்கறானா? ஏத்ரா வண்டில. நான் தான் சொல்லிட்டல்லடா. ஏய், என்ன ஓடுங்கடா. குடிகார தவசி வண்டில தூக்கி போடுங்கடா. ஜிபடேடர் பேட்டி தொடங்குது. வேகம் அதிகம் பறந்து போகிறான். பாட்பை எவளை தேடுது வெச்ச
சீனிச்சுக்க பலே பாண்டியா. அச்சமில்லை அச்சமில்லை துச்சமாக கண்ணி நம்மை தூரை செய்த போதிலும் பயமில்லை. கட்சிக்கு கேட்டு எல்லை எடு அம்பை தொடவில்லை. பிள்ளனின் விளையாட்டென்ன கதை முடிப்பாய் கவலை மீட்பாய் நம்பிக்கை தடுக்காதுன்னை. உன்னால் முடியும் நேடல் பிளஸ் தனிமை வேகம் கோபம் பிளஸ் குழப்பம் தைரியம் வேகம் பிளஸ் தைரியம் காதல் அவளின் ஜீனி பெருமூட்டல் நேடல் இசை மாட்டிட்டா பார்வையல்லை திரிட்டு குள்ளட்டா நேரம் நெருங்க நெருங்கப்பா கட்டம் இது உச்ச கட்டம் வெற்றிய பக்கம் பார்ப்போம் வா. ஜிவடேடல் பேட்டை தொடங்கி வேகம் அதிகம் பறந்து போகிறான் கனகு பார்ப்பை அவளை கேடுது வெற்றி நிச்சக மலை பாண்டியா. சகுணம் துருதஷ்டம் நஷ்டம் கஷ்டம் வந்தால் எதிர்கொள்ளடா சந்தர்ப்ப சூழ்நிலைதான் உன்னை யாட்டி பண்ணை குண்டடா பொன்னது போகட்டு வரட்டு வரட்டு முட்டி போதி வழியே பாடா கொல்லி வெறிய முட்டும் உடன் உன்னுள்ளே என்றும் வேகத்துடன் உன்னை செலுத்தினால் ஜெயம் உனக்கே தினம் தோறும். நீ தானே ஜப்பான்? என்ன உன் பிரச்சனை? அந்த ஃபிகர் தானே, நான் கூட்டு போறோம் வா, ஃபாலோ மீ. அடுத்த ஸ்டாப்ல அனுப்பாட்டேன் வீடு நான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். கச்சிதம் கூட இருந்தாரு. கச்சிதம் எங்கடா இருக்காவ? சத்தியமா எனக்கு தெரியாது. ஏன் எங்க போனாலும் என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே ஃபேஸ் டேமேஜ் ஆயிடுச்சு,
இப்ப பேக்கப் புடிச்சு இருக்கிற இப்படியே போயிட்டு இருந்தா நீ அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு லண்டன் போய் சேர மாட்டேன். ஒரு மேட்டர் சொல்லு, உன்னை விட்டுறேன். வாட்ஸ் த மேட்டர்? வைஷ்ணவி எங்க இருக்கா? வைஷ்ணவி மேட்டரா? ஐ நோ ஷீஸ் அ ஃபேமிலி. ஏய் வைஷ்ணவி எங்க இருக்கா சொல்லு. ஏ அவளையே நீயும் தேடுற. துபார் மொட்டைக்காக வைஷ்ணவி நீ கட்டினியா இல்ல உனக்காக மொட்டை கட்டினானா? இப்படி மொட்டையா கேட்டா நான் எப்படி சொல்லுவேன்? நான் உங்ககிட்ட தெளிவா கேக்குறேன், நைட் 1 o'clock என்னோட வைஷ்ணவிய மொட்டை கடத்தினா ஓகே? யா வைஷ்ணவிய மொட்டை கடத்தினது உண்மைதான், ஆனா அது உன் வைஷ்ணவி இல்ல என் வைஷ்ணவி. Again you are confusing. One second, hold on buddy. Look at this. Is she her? Ama. She's Vaishnavi. Ama ya. That mochi kadathu. Adinga amandrala. Hey. Then she's my Vaishnavi. Hey. Velaradhiya. Vaishnavi na love pandren. Avula thedi da inga vanda. Avulum enna da love pandra. What? Na Vaishnavi love pane. But Vaishnavi is loving you. Idu da iniki trend pol irukku. Vaishnavi, I will miss you. ஹலோ, மே ஐ ஹெல்ப் யூ? நீ தனியா ரூம் போட்டு ஃபீல் பண்ணிக்கோ, முதல்ல மேட்டருக்கு வா. ஓகே, டிஷ்யூ பேப்பர் இருக்கா? ஏய் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பேப்பர் தானா? வைஷ்ணவி எங்கன்னு சொல்லியா? ஐ வில் டெல் யூ. லுக் அட் திஸ். இந்த வீட்டுல இந்த மாதிரி பேப்பர்ஸ் நிறைய கிடக்கு. இதுல இங்க உள்ளவன் எதுவும் மார்க் பண்ணிருக்கான். இது நீ படிச்சு பாரு. யூ மே கெட் அ க்ளூ டு வைஷ்ணவி. இந்திர படைகள் கோலார் மற்றும் அடைத்துக் கொள்ளும் பிரச்சனை விளம்பரம் கொடுத்திருக்காங்க. எங்க தாத்தா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? அவசரத்துல விட்டா அஞ்சாக்குள்ள கூட கை போகாதுன்னு. So don't be in a hurry. Steady mind வச்சு ரிலாக்ஸ்டா படிச்சு பாரு. You may get a clue. Come on, go ahead. Yeah. Ooh, why should? இந்திர படைகள் அடைத்து வைக்கும் கச்சிதம் தொடர்பு கொள்ளும். வைஷ்ணவி ஏதோ போட்ல வச்சிருக்காங்க. Hey, gone. Look at this. லண்டன் காரன் கோடு போட்டா மெட்ராஸ் காரன் ரோடே போடும். தமிழ் அண்ட் டெக்னிக்கே தானே. செல்போனை கண்டுபிடிச்சது வெள்ளக்காரன், அதுல மிஸ்ட் கால் கொடுக்கலான்னு கண்டுபிடிச்சது தமிழன். தமிழன் வாழ்க. ஹலோ கச்சிதம். என்னல டீலா? நோ டீலா. சும்மா இல்ல, அன்னைக்கு நான் வந்து கேட்டுக்கிட்ட முடியல. முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு. ஆமாயா, டைம் பாம் மாதிரி செகண்ட் கணக்குல த்ரில் பண்ற. பாராட்டு வேணாம், பதில் வேணும். பொண்ணு திருப்பி அனுப்பணுமா, தீத்து கட்டணுமா? 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணு, பக்காவ ரிசல்ட் வந்துடும். கோயால இவனுக்கு பதில் சொல்லி நம்ம தாவது இந்த போல இருக்க. சொல்லு பசுமதி, நீ தான் சொல்லணும். பொண்ணு உயிரோட அனுப்பிடுமா இல்ல ஐஸ் பெட்டியில வச்சு அனுப்பிடுமா? அது உன் இஷ்டம். உயிரோட வந்தா என் பொண்ணுக்கு லக்கு, பணமா வந்தா எனக்கு லக்கு. என்ன சொல்லுத? உனக்கே தெரியும், என் பொண்டாட்டிய நானே ஆளுங்களை வச்சு கொண்டுட்டு பணத்தை காட்டியே ஓட்டு வாங்கணும். நானு இன்னைக்கு தான் பை எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நான் தான் நிக்க போறேன். இந்த நேரத்துல என் பொண்ணு மாடுறானா, என் ஓட்டு வித்தியாசம் எதுவும்ல. அப்படி போடாருவால தெரியுமடி, திடீர்னு அளவுக்கு மாறுவேன்னு நாங்களும் ஆடுநேட்டு பிளாடு வச்சிருக்கோம்ல. நீ ரிலீஸ் பண்ண போற சிடிக்கு போட்டியா? சுட சுட நான் ஒரு சிடி ரிலீஸ் பண்ண போறேன், அதுல ஓ பொண்ணு 4 பசங்களோட பண்ண போறது என்னமோ கேங் ரேப் தான். ஆனா சிடிய பாக்குறவனுக்கு ஓ பொண்ணு போதையில பொம்மலாட்ட ஆடுற மாதிரி தோணும். அல்பாய்ஸ்ல பொண்ணு போனா அது உனக்கு ஓட்டு, அவுத்து போட்டு ஆடுனா அது உனக்கு வேட்டில. இப்ப சொல்லு, டீல நோ டீல? போட்டு வந்தேன்.
தலைப்புச் செய்திகள். பலே பாண்டியா கடத்தல் மந்திரிக்கு ஆப்பு வைத்த பாண்டியனுக்கு கமிஷனர் பாராட்டு. திலீப் சுப்ராயன் மாஸ்டர் கற்றுக் கொடுத்த ஃபைட்டே என் சாதனைக்கு காரணம். பாண்டியன் தகவல். டெல்லி மந்திரி ஆடிய கில்லி நெட்டில் ரிலீஸ் ஆனது பெட்டு. சவுந்தர் ஆர் பி குருதேவின் ஒளிப்பதிவு அபாரம். ரசிகர்கள் புகழாரம். போட்டி மந்திரிகள் வேட்டி கிழிய சண்டை. காது பணாலாகும் பலான வார்த்தைகளின் மோதல்.
பிஆர்ஓ நிகில் தரும் திகில் செய்தி. ஜாலி மந்திரியின் பதவி காலி. மத்திய அமைச்சர்கள் மத்திய சிறைக்கு பயணம். பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா. தொழிலதிபர் பாண்டியனுக்கும் வைஷ்ணவிக்கும் கோலாகல திருமணம். ஹனிமூன் டூயட்டுக்கு தேவன் ஏகாம்பரம் போட்டார் மெட்டு. வாலிப கவிஞர் வாளி எழுதி கொடுத்தார் பாட்டு. போனால் போகட்டும் போடா கண்ணீருடன் டாடா காட்டிவிட்டு திரு லண்டன் திரும்பினார் லண்டன். எமது பிபிசி நிருபர் தரும் ஒரு காமெடி ரிப்போர்ட். கொய்யால இனிமே நான் தான் ஜூனியர் ஏகேபி. சாதா பார்ட்டி தாதா பார்ட்டி ஆனார். சென்னை மக்கள் பீதி. உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இடம் பிடித்தார் பச்சை தமிழன் பாண்டியன். கை குளிக்க வாழ்த்தினார்கள் கல்பாத்தி சகோதரர்கள். தொழில் மேதை பாண்டியன் எழுதிய தன்னம்பிக்கை வரலாறு. உலகத்தில் உள்ள 600 மொழிகளிலும் அமோக விற்பனை. பாண்டியனின் சக்சஸ் ஸ்டோரியை படமாக்கி ஹிட் கொடுப்பேன். புதிய இயக்குனர் சித்தார்த் சந்திரசேகர் உற்சாக பேட்டி. இத்துடன் செய்திகள் இனிதே முடிந்தது. மீண்டும் அடுத்த ஷோவில் சந்திப்போம். வணக்கம். அமெரிக்காவை பாருடா கருப்பு மனுஷாலுறா. மார்ட்டின் லூதர் வடிவில் ஒபாமாடா வாழுறா. எல்லாருக்கும் எல்லாம் இப்போதான் ஆச்சே பாருடா. தூங்கி தூங்கி வாழ்க்கைய தேஞ்சி போகும் பாதிடா. பட்டு தோட்ட பாட்டுலாம் பாடி வச்ச சேதிடா. தளராம போராடி தடையெல்லாம் தானே தூளாச்சு. சிரிக்கிறவன் திருச்சி விட்டா ஜெயிச்சுட்டடா. பேரெடுக்கும் ஜாதகதா. ஒன்பது கோள்களுமே சாதகதா. ஒரு ராசி உச்சம் உடம்பெல்ல மச்சம். உன்னோட பெருமை பேச வார்த்தை வேணும் லட்சம். பலமுறை பூமி வேண்டியா படைச்சவன் பழனி ஆண்டியா. பல பல பலே பாண்டியா. பல பல பலே பாண்டியா. பார்த்ததில்ல சிவாஜி சாதகத்தில் படிச்சதில்ல. அபூர்வ ராகம் அது போல்வன் யோகம். உன் பேரை கூறினாக்க ஊரு மொத்த அதிரும். நீ ஒரு ரஜினி மாதிரி பிடா முயற்சியில் கமல் ஜாதி. எம்ஜிஆர் ஜாதகத்தில் பார்த்ததில்ல சிவாஜி ஜாதகத்தில் படிச்சதில்ல. எல்லாரும் மண்டைய தப்பிச்சுக்கிறா பாரு. பல பல பலே பாண்டியா. பல பல பலே பாண்டியா.